कमाद्रयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथमुन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्थजितराणि जनाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते रुकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीकुलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्समहदाक्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडिन्द्रुम् तेन्कुरुहूरिन्द्रुम् मरुविणियवन्पूर्णरिन्द्रुम् அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாறு எல்லாது நெஞ்சேன் தனத்தாறு மேதும் குறைவிலேன் எந்த சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாய் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழின் இசை வேதத்து இயல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சே திராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசு கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்குணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி ராவானமஹம் பிரபத்யே. சில விஷயங்களை ஆழ்வார் பாசுரங்களிலே தெரிவிக்கும் போது அதில் ஆழ்வாரே ரொம்ப ஊற்றம் அதிகமாக சாதிக்கிறார். நமக்கு நன்னா எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதாக சாதிக்கிறார். அதாவது சொல்லப்படுற விஷயத்துல சில விஷயத்துல ஆழ்வாருக்கு அதிக ஆதரவு இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த திருவனந்தபுரம் அனந்தபுர நகர் புதுமின்றே அப்படிங்கிற விஷயமும் அப்படிப்பட்டது. ஏனென்றால் நாம் உமக்கு அறிய சொன்னோம் அப்படிங்கிறார். தீரும் நோய் வினைகள் எல்லாம் திண்ணம் நாம் அறிய சொன்னோம் பேருமோர் ஆயிரத்தில் ஒன்று நீர் பேசுமினே அப்படின்னு நாம் உங்களுக்கு கட்டாயம் தெரியும்படி சொல்றோம். அதை கட்டாயம் கேளுங்கோ அப்படிங்கிற இதையே இன்னும் ரெண்டு மூணு வாட்டி பின்னாடி சொல்றார். நம்மர்களோ சொல்ல கேன் மின் அப்படிங்கிறார். நம்மர்களோ நம்மை சேர்ந்தவர்களே நான் சொல்லுவதை கேளுங்கள் நாமும் போய் நணுக வேண்டும் அப்படின்னு இதிலே ரெண்டு மூணு வாட்டி சொல்றார். எப்பவுமே திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொன்னான்னா அந்த விஷயம் மிகவும் பிரதானமான ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி திருவனந்தபுரத்திலே எம்பெருமானை சேவிக்க வேணும் போய் சேவிக்க வேணும் அப்படிங்கிறதே ஆழ்வார் வந்து பிரதானமான விஷயமாக சொல்லியிருக்க என்பதாக சொல்லுவார்கள். அதனால சம்பிரதாயத்துல ஒரு தடவாவது திருவனந்தபுரத்துல வந்து சேவிக்க வேணும் அப்படின்னு சொல்லுவார்கள். இது ஆழ்வாருடைய நிர்தேசம், ஆழ்வார் நமக்காக சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்லுவார்கள். அப்படி சொல்றதுக்குள்ள எல்லா திவ்யதேசத்தை காட்டிலும் அப்படி என்ன விசேஷம், ஆழ்வார் அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, பரத்வம் சௌலபியம் சமத்துவம் எல்லாத்தையும் காண்பிக்கக்கூடிய திவ்யதேசம். ஏன்னா சகல தேவர்களும் அப்புறம் நித்திய சூரியர்களும் எல்லாருமாக இங்க பெருமாள் சன்னிதியில் எழுந்திருந்து இருக்கச்ச அவர்களுக்கெல்லாம் மேல சுவாமி எம்பெருமான் பத்மநாபன் இருக்கார். அதை ஆழ்வார் அழகாக சொல்லும் பொழுது, சிவநயனிந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொழக் கிடந்த அப்படிங்கிறார் திருவாசிரியத்தை. சிவன் அயன் இந்திரன் இவர்கள் எல்லாரும் இருக்கா, அவ எல்லாரும் கைதொழ அவர்கள்லாம் கைகூப்பின்னு இருக்கா. இங்க அப்படிதான் இருக்கா, கைகூப்பின்னுதான் இருக்கா. மூலஸ்தானத்துல எல்லாருமே சேவை சாதிப்பார்கள், எல்லாருமே கைகூப்பிண்டு இருக்கார். இவர் சேன திருக்கோலத்துல இருக்க அப்படின்னா அவர்கள்லாம் இவரை பார்த்து கை கூப்புகிறார்கள்.
சிவனயனிந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொடக் கிடந்த தாமரையுந்தி தனிப்பெரு நாயகா மூவுல கலந்த சேவடியோ ஏன தாமரையுந்தி அப்படின்னா பத்மநாபன்கிற தமிழ்ல சாதிக்கிற பத்மநாப பெருமானே தனிப்பெரு நாயக அப்படின்னா எல்லாருக்காட்டிலும் நீ தனிப்பட்ட பெருமை படைத்த ஒரு நாயகனாக இருக்கிறார். அப்ப மூல கலந்த சேவடியோயே மூன்று லோகத்தையும் வளர்ந்த சேவடியை உடையவன், அதனால எல்லா லோகத்தையும் தனக்கு சேஷமாக உடையவன், எல்லா தேவர்களையும் தனக்கு தாசனாக கொண்டவன், எல்லாருக்கும் அந்தரியாமையா இருப்பவன், இப்படி பரத்துவத்தை பெருமாள் தன்னுடைய திருவேணியிலே தான் வீட்டிருக்கக்கூடிய வைபவத்திலேயே எழுந்தள்ளிக்கக்கூடிய வைபவத்திலேயே அந்த பரத்துவத்தை காமிக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தா தேவர்கள், ஒரு பக்கம் பார்த்தா முனிவர்கள், ஒரு பக்கம் பார்த்தா நித்திய சூரியன், ஏன்னா ஆதிசேஷன் இருக்கார், அனந்தன் இருக்கார், அது அந்த அந்த ஆதிசேஷன், கருத்மான் இருக்கார், இங்க சன்னிதியிலே உள்ள கருத்மான் ஒருத்தர் இருக்கார் இந்த ஊர்ல. அப்புறம் வந்து கருடன் எழுந்தருள பண்ணுதல் அதெல்லாம் ஒரு வைபவம் உண்டு. இங்க விஸ்வக்சேனர் இருக்கார். இப்படி நித்திய சூரியர்கள்லாம் மத்த எந்த திவ்ய தேசத்துல இருக்கா, எல்லா நித்திய சூரியர்களும் இருக்கா, நித்திய சூரியர்ல பிரதானமானவா மூணு பேர், மூணு பேர் இங்க எழுதி இருக்கிறார்கள். அது மாத்திரம்னா கேரள திவ்ய தேசத்திலே எங்கேயும் இல்லாத வழியினாலே சீதேவி பூதேவி நாச்சியாரோட சேவை சாதிக்கிறார் பெருமாள். அது தவிர பல தேவர்கள், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாருமே இருக்கா. அது தவிர ரிஷிகள், அதுக்காக சித்தர்கள், தும்புரு நாரதன் முதலானவர்கள், பக்தர்கள், இவன் எல்லாரும் சனகாதி மகரிஷிகள், திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய சனகாதி மகரிஷிகள், இப்படி சகல பேரோடையும் கூட பெருமாள் இங்க சேவை சாதிக்கும் போது அவர் தேவாதி தேவன் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா சொல்றார். அதே சமயம் சமத்துவம் அப்படிங்கறதும் காமிக்கிறேன். ஏன்னு கேட்டா அப்படிப்பட்ட எம்பெருமானை நாமும் போய் சேவிக்கிறோம் அப்படின்னால ஒரு பக்கம் பார்த்தா நித்தியசூரிகள், நித்தியசூரிகள் ரொம்ப உயர்ந்தவர்கள், தேவர்கள் நடுவுல இருக்கிறவர்கள், நாம் எல்லாம் தாழ்ந்தவர்கள் வச்சுப்போம். மூணு பேருக்கும் சேவை கொடுத்துருக்கா, நித்தியசூரிகளும் இருக்கா, தேவர்களும் இருக்கா, நமக்கும் இருக்கா பெருமாள். அப்புறம் சௌலபியம், இந்த மாதிரி சகலத்தோட இந்த பெருமாள் நீங்க ஆச்சரியமா சேவை சாதிக்கிற அப்படின்னால இது விசேஷமாக சேவித்து அனுபவிக்க வேண்டிய இடம். அதே ஆழ்வார் அடுத்தடுத்து சொல்ல போறார், இப்ப சகல தேவர்களும் வந்திருக்கக்கூடிய இடம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக பாசுரம் பார்க்க போறோம். திருவனந்தபுரத்துக்கு கட்டாயம் போக வேணும், அப்படி போக வேண்டும் என்றால் அதற்கான தடைகள் போகணுமே அப்படின்னு கேட்டா, கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்னன்னு கேசவநாமத்தை சொல்லணும், கேசவநாமத்தை சொல்லணுங்கிறது நிர்பந்தம் இல்லை, ஏதாவது திருநாமத்தை சொல்லணும், ஏதாவது திருநாமத்தை சொல்லணுங்கிறது நிர்பந்தம் இல்லை, ஏதாவது திருநாமத்தை நினைத்தாலே போரும் அப்படின்னு இத்தனை விஷயத்தை சொல்லியிருக்கார். இப்ப அடுத்த பாசுரம், பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயலணி அனந்தபுரம் நேசம் செய்துரைகின்றானை நெருமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. இந்த பாசுரத்தில் சொல்ற விஷயம் திருவனந்தபுரத்துல போய் கைங்கரியம் செய்ய வேணும் என்பதாக. இனிமே அந்த விஷயம் தான் சொல்ல போற, போக வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு, அப்புறம் போய் பெருமாளை சேவிக்கணும்னு ஆச்சு, போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா போயிட்ட அப்புறம் பெருமை இருக்க முடியாது இல்லையா, எக்கிஞ்சிதவை குருவானஹா விஷ்ணுவராயத்தனே வசேது அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. விஷ்ணுனுடைய ஆயுதத்தை விஷ்ணுனுடைய திவ்ய தேசத்துல இருக்கணும், எதுக்காக போய் இருக்கணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான், எத்தனையோ கைங்கரியம் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு கைங்கரியத்தை பண்ணி கொண்டு திவ்ய தேசத்திலே வாசம் பண்ண வேணும் அப்படின்னு. அப்ப கோஷ்டியில சேர்த்துக்கலைன்னா பரவாயில்லை, அப்ப விளக்கேற்றுதல் முதலான கைங்கரியத்தை பண்ணிட்டு, அது இல்லாட்டா பின்னாடியே சொல்ல போற கடைத்தலை சீக்க பெற்றான்னு அந்த சுத்தம் செய்தல் முதலான கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டு ஏதாவது ஒரு கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டு விஷ்ணோகம் ஆயத்தனையும் வசே விஷ்ணுண்டே திவ்ய தேசத்தில் வசிக்க வேணும் அப்படிங்கிற அந்த மாதிரி போனா ஏதாவது கைங்கரியம் பண்ணணும். அதையும் சொல்றார், சொல்லும் போது அழகா சொல்றாருன்னா, அங்கே இருந்து கைங்கரியம் பண்றவர்கள் என்ன பாக்கியம் பண்ணினார்களோ அப்படின்னு சொல்றார். அப்ப நமக்கு அதுல ஒரு பிரரோச்சனான் பெயர், நமக்கு ஒரு தூண்டுதல் வரத்துக்காக நீங்க போய் கைங்கரியம் பண்ணுங்கன்னு சொல்றதை காட்டிலும் பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறு, அங்க போய் பூசனை செய்கின்றார்களே எங்க அப்படின்னா, வயலனி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானே நெருமையால் மலர்கள் தூவி பூசணம் செய்கின்றார்கள், புஷ்பங்கள்லாம் சமர்ப்பித்து பூசனை செய்கின்றார்கள், அவ என்ன புண்ணியம் செய்தார்களோ என்ன பாக்கியம் செய்தார்களோ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னன்னா உரைக்கும், அவன் என்ன பாக்கியசாலியோ அப்படின்னா அப்ப நம்மளும் அந்த பாக்கியம் பண்ணணும். நாம சொன்னா பரவாயில்ல, ஆழ்வாரே போது பூசனை செய்கின்றார்கள் என்ன பாக்கியம் செய்தார்களோ. ஆழ்வார் என்ன சொல்ற, பேசுமின் கூசமின்றி எம்பெருமானுடைய திருநாமத்தை பேசுங்கள்னு சொன்ன, பேசும்போது கூச்சம் இல்லாமல் எம்பெருமானுடைய திருநாமத்தை பேசுங்கள். ஏன்னா சில சமயம் திருநாமத்தை அச்சுதா அனந்தா கோவிந்தா சொன்னான்,
கோவிந்தானா சொன்னா சில சமயம் கூச்சம் வந்துடும். திருநாமத்தை உறக்க சொல்றதுக்கு நிறைய பேருக்கு கூச்சம் வரும். அப்படின்னா என்ன கோவிந்தா கிருஷ்ணா ரமன் இதெல்லாம் போய் சொல்லணுமா, பஜனை பண்ற மாதிரி இருக்கே அப்படின்வா. ஆனா கூச்சம் இன்றி பேசுமின், ஒரு கூச்சமும் படாமல் பேசுங்கள் அப்படின்னு அர்த்தம், சாதாரணமான அர்த்தம். ஆனா பிள்ளான் வந்து இந்த அர்த்தம் சொல்லல. ஏன்னா எம்பெருமான் திருநாமத்தை சொல்றதுக்கு யாருக்கு கூச்சம் இருக்கும்? அதனால வேத பாராயணம் பண்ற மாதிரியாக, திவ்ய பிரபந்த பாராயணம் பண்ற மாதிரியாக திருநாமத்தை சொல்றது, அதுல ஒன்றும் கூச்சம் இல்லை. பின்ன என்ன கேட்டா அவனுடைய பெயரை போய் நம்ம சொல்லலாமான்னு ஒரு கூச்சம் இருக்கணும். ஏன்னா பெரியவாளுடைய பெயரை எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு உண்டோ இல்லையோ? இப்போ யார் யாருடைய பெயரை சொல்லக்கூடாது, ஒரு லிஸ்டே இருக்கு, ஆத்மநாம குருவர்நாம அப்படின்லாம் இருக்கு. தம் பெயர் அடிக்கடி சொல்லிக்க கூடாது, அப்புறம் குருவனுடைய நாமத்தை சொல்லக்கூடாது அப்படிலாம் இருக்கு. அப்ப குருனா எங்க ஆச்சாரியன் இல்ல சுவாமி அப்படின்னு தான் சொல்லணும், அவர் பெயரை எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கச்ச இவாளுடைய பெயர் எல்லாமே சொல்லக்கூடாதுன்னா அப்ப தேவாதி தேவன் சகல சேஷியா இருக்கக்கூடியவன் அவனுடைய பெயர் போய் சொல்லலாமா அப்படின்னா இவா பெயர் தான் சொல்லக்கூடாது, அவன் பெயரை சொல்லணும் அப்படிங்க. சொல்லக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது, அது கட்டாயம் சொல்லணும். அந்த விஷயத்திலே கூச்சம் வரக்கூடாது. பிள்ளான் சாதிக்கிற நாம் அனர்கள் என்று கூசாதே, அவன் திருநாமத்தை சொல்லுங்கோள் என்று சொல்லி நாம போய் அவன் திருநாமத்தை சொல்லலாமா, நாமெல்லாம் அதுக்கு தகுதியே இல்லாதவர்களாச்சே அப்படின்னு கூசி போய் நிற்காதவர்கள், கூசாமல் அவன் திருநாமத்தை சொல்லுங்கள். சொன்னா என்ன பண்ணலாம், சொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா திருவனந்தபுரம் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்போ பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயலனே அனந்தபுரம் அப்படின்னா நிறைய பெரிய நீர் சமுத்திரம் இருக்கு. வேலை அப்படின்னா சமுத்திர கரைக்கு வேலைன்னு பெயர், சமுத்திரம் சமுத்திர கரை இருக்கு. அது அது உள்ளுக்குள்ள வந்தா நிறைய தோட்டங்கள்லாம் இருக்கு. பெரிய நீர் வேலை சூழ்ந்து சமுத்திரமே நல்லா குழுகுழுன்னு இருக்கும், அதுக்குள்ள பார்த்தா தோட்டங்கள் மொத்தம். ஏன்னா மொத்தம் காடா தான் இருந்தது ஒரு காலத்துல, அனந்தங்காடுன்னு பெயர் இதுக்கும், பிராச்சீனமான பெயர் அனந்தங்காடுன்னு தான் பெயர். எல்லாமே காடா இருந்தது தானே, இதுவும் காடா இருந்த பிரதேசம் தான். இங்க பெருமாள் தான் முதல்ல வந்தபுரம் தான் ஒரு நகர் ஆயிடுது, அனந்தபுரம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாசமே கமழும் சோலை, நல்ல வாசனையோட இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தொப்பு. சாட்சா சுவாமி சொல்லுங்க, இந்த புஷ்பங்களுடைய வாசனை எல்லாம் வெளியில போகாதபடி சுத்தி சமுத்திரம் இருக்கான், அது இங்கே திரு காத்தடிச்சு மறுபடியும் எல்லாம் உள்ளவே வந்துடும். அதனால்தான் வாசமே கமழும் சோலை அப்படின்ன வாசம். ஏன்னா இங்க இருக்கிறது அங்க போயிடுச்சுன்னா, ஹரியானால புகை போட்டா டெல்லியில வருதுங்களா, இந்த காலத்துல ஹரியானால புகை போட்டா பயிரெல்லாம் எரிச்சா அதனால டெல்லியில மாசு படிஞ்சிருத்து அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இங்க வராதா, ஏன்னு கேட்டா சுத்தி சமுத்திரம் இருக்கு அப்படின்னால. அப்போ வாசமே கமழும் சோலை வயல் அணி இத்தனை சோலை சோலைகள் வயல்கள் எல்லாம் சேர்ந்து அழகாக இருக்கக்கூடிய அனந்தபுரத்திலே நேசம் செய்து உரைகின்றானே, அதுல ரொம்ப ஆசையோட பிரீத்தியோடு கூட உரைகின்றான, நித்தியவாசம் பண்ணுகின்றான் அந்த எம்பெருமானே. நெருமையால் மலர்கள் தூவி, நெருமையால் முறையால் அர்த்தம் முறைப்படியாக புஷ்பங்கள் எல்லாம் தூவி பூசனை செய்கின்றார்கள். இந்த முறைப்படி அப்படின்னா என்ன கேட்டானா, எம்பெருமானுக்கு நாம் தாசன் அப்படிங்கிற ஒரு பாவத்தோடு கூட மலர்கள் புஷ்பங்கள்லாம் யார் சமர்ப்பிக்கிறார்களோ பூசனை செய்கின்றார்கள், புண்ணியம் செய்தவாறு என்ன பாக்கியம் செய்தார்களோ. நான் யாருக்கோ நம்ம ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னு இல்லாமல், நமக்கு இதுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது, நாம் அவனுடைய தாசர்கள் அப்படிங்கிற எண்ணத்துல அனந்திய பிரயோஜனராய் கொண்டு முறைப்படியாக யார் புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறார்களோ அவர்கள் புண்ணியம் செய்தவாறே அப்படின்னு சொல்றதன் மூலமாக நமக்கு அந்த அனந்த பத்மராவனுக்கு கைங்கரியம் செய்வது நமக்கு உத்தேசியம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார். நாம் அனர்கள் என்று கூசாதே, அவன் திருநாமத்தை சொல்லுங்கோள் என்று சொல்லி அடிமை செய்கையிலே அவர்களுக்கு ஸ்பிருகை பிறக்கைக்காக அடிமை செய்யணும், கைங்கரியம் வரணும், அதுல ஸ்பிருகைன்னா ஆசை, ஒரு ஆசை வரணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த விஷயம் சொல்ல போறாருங்கிற. என்ன விஷயம் கேட்டா, திருவனந்தபுரத்தில் எம்பெருமானுக்கு அனந்த அனன்ய பிரயோஜனராய் கொண்டு அடிமை செய்கிறவர்கள் என்ன புண்ணியம் செய்தாரோ என்று அவர்களுடைய பிரசம்சா முகத்தாலே பிராபியமான அடிமையினுடைய உட்கருஷத்தை சொல்லுகிறார், அவர்களை பிரசம்சா பண்ற மாதிரியாக அதனாலே நமக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கிறார். அவர்களை பிரசம்சை பண்றாங்க மாத்திரம் இல்ல, நமக்கு உணர்த்துகிறார். ஏன்னா அங்க போய் அடிமை செய்ய வேணும், அங்க போய் கைங்கரியம் செய்ய வேணும் அப்படிங்கறதை சொல்றார். அப்படி பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயலனி அனந்தபுரம் நேசம் செய்துரைகின் ஆனை எருமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. நெருமையால் அவன் சேஷி, இந்த ஆத்ம வஸ்து அவனுக்கு சேஷம் என்கிற முறையால் அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்கார்.
நிரவதிக பிரீத்தியாலே அவன் திருவடிகளிலே புஷ்பங்களை வருஷித்து பூசனை செய்கின்றார்கள் கைங்கரியம் செய்பவர்கள் அங்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு அர்த்தம் சாதிச்சுட்டார். புண்ணியம் செய்தவாறு புண்ணியம் பண்ணின பிரகாரம் ஏதாவது கைங்கரியம் லபிக்கும்படி இவர்கள் பண்ணின பாக்கியம் அத்தியாச்சரியம் அப்படின்னு இதெல்லாம் சாஸ்திரா சுவாமி வந்து ரொம்ப அழகா அந்த பாவத்தை கொண்டு வர அப்படின்னு. ஆனா ஆழ்வாருக்கு திருவனந்தபுரத்துல நித்தியவாசம் பண்ணுபவர்கள், மற்ற பேர்லாம் அங்க போங்கோ போங்கோன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ ஆனால் அங்கே இருந்து கைங்கரியம் பண்றவர்கள் என்ன பாக்கியம் செய்தார்களோ அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க சாதிக்கிறார். இங்க இந்த பாசுரத்துல ஒரு அழகான விஷயம், நேசம் செய்து உரைகின்றானே அப்படின்னு. போன பாசுரத்திலையும் என்ன சொன்னான்னு கேட்டா, மன்றளர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம். அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த பாசுரத்துல உலகெல்லாம் உண்டுமென்றான் சேரும் தன் அனந்தபுரம் அப்படின்னார். அதனால எம்பெருமானுக்கும் பிராபியமான இடம் அப்படின்னு, அவனே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் இது, அவனுக்கே பிராபியமான இடம், எம்பெருமானுக்கு பிராபியமான திருவனந்தபுரத்திலே அப்படின்னு சொல்ற. இது பல இடங்கள்ல அப்படி சொல்ற வழக்கம், ஆழ்வார் சொல்ற வழக்கம், பிள்ளான் சொல்ற வழக்கம். பிள்ளானோட அழகா சொல்லுவார், எம்பெருமானுக்கு பிராபியமானபடினாலே நமக்கு பரம பிராபியம். அதாவது எப்படி கேட்டானா, இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, நமக்கெல்லாம் பிராபியம் சீவை கொண்ட லோகம் தானே அப்படின்னா, சீவை கொண்ட லோகத்துல இருக்கிற எம்பெருமானுக்கு கூட இதுவே பிராபியமானபடினாலே நமக்கு இது சிவிகுண்டம் பிராபியம், ஆனா இந்த திவ்ய தேசம் பரம பிராபியம் அப்படிங்கிறதாக பிள்ளான் அடிக்கடி சாதிக்கிற வழக்கம். இங்க பெருமாள் இங்க நேசம் செய்து உரைகின்றானை நேர்மையால் மலர்கள் தூவி அப்படின்னு. ஏன்னு கேட்டா அங்க க்ஷீராப்தி, க்ஷீராப்திலிருந்து பெருமாள் இங்க வந்திருக்கார் அப்படின்னு சொல்ற வழக்கம். ஏன்னா க்ஷீராப்தியில திருப்பார்கடல்ல பெருமாள் எப்படி இருக்காரோ அப்படிதான் இங்க இருக்கார். பொதுவாக பெருமாள் சீவைகுண்டத்திலே வந்திருக்கார், க்ஷீராப்திலிருந்து வந்திருக்காருலாம் சொல்ற தொழிலும். இந்த ஊர் பெருமாள் இந்த மூலஸ்தானத்துக்கு க்ஷீராதினே ஒரு பேர் உண்டு. இந்த ஊர்ல திருப்பார்கடலே இங்க உள்ள இருக்கிறதா ஒரு ஐதிஹியம் உண்டு, உள்ளுக்குள்ள திருப்பார்கடலே இருக்கு அப்படின்னே ஒரு ஐதிஹியம் உண்டு. அதாவது பெருமாள் அவதாரம் பண்ணச்சே திருப்பார்கடலே வந்து இங்க மூலஸ்தானமாக இங்க வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். திருப்பார்கடல பெருமாள் எப்படி சயனத்து லோகத்துல இருக்காரோ, அவர் சயனத்துல இருக்காரோ அதே மாதிரிதான் இங்கேயும் சயனத்துல இருக்கார். நாபிகமணத்துல பிரம்மாவோட கூட எல்லாரோடையும் இன்னும் பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் முதலான திவ்ய தேசங்களுக்கு போனா அங்க நாபிகமணத்துல பிரம்மாலாம் கிடையாது அங்க. ஆனா இங்க நாபிகமணத்துல பிரம்மாவோட கூட இன்னும் திருப்பார்கடல்ல சில தேவர்கள் எல்லாருமே வருவாள், அவர்கள் எல்லாம் சேவிக்கும்படியாக அங்க திருப்பார்கடல்ல பெருமாள் வந்து ரொம்ப விஸ்தாரமான மூணு யோஜனை தூரத்துல விஸ்தாரமா இருந்தார் அப்படின்னு இருக்கு. புராணங்கள் எல்லாம் எல்லாத்திலையும் இருக்கு, ஆழ்வாரும் பாடியிருக்க. அந்த மாதிரிதான் இங்கேயும் பெருமாள் விஸ்தாரமா தான் அவதாரம் பண்ணார். அதனால அந்த பெருமாள் திருப்பார்கடல்ல இங்க வந்திருக்கார். அது நேசன் செய்து அப்படின்னா பக்தர்களுக்காக ஆசையோடு கூட வந்திருக்கார் என்பதாக தாத்பரியம். அது புராணத்துல அதாவது அனந்த பத்மநாப கஷேத்திரம், அனந்தசயன கஷேத்திர மகாத்மியம் அப்படிங்கிற கஷேத்திர மகாத்மியத்துல எம்பெருமான் இங்க எப்படி வந்தார் அப்படிங்கிற ஒரு வைபவம் இருக்கு. அதுல வந்து கிருஷ்ணாவதாரத்திலே பெருமான் கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது அதுல வந்து திவாகர மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் வந்து கிருஷ்ணாவதாரத்தை நேர அனுபவிச்சார். பல மகரிஷிகள் வந்து கிருஷ்ணனை நேர அனுபவிச்சுருந்தார். நேர அனுபவித்தார்கள்னா கிருஷ்ணன் பரம தெய்வம், ராமாவதாரத்துல மகரிஷிகள்லாம் பெருமாள் ராமனை வந்து சேவிச்சுட்டு இருந்தா இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணன் சாட்சாத் சர்வேஸ்வரனான எம்பெருமான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுமானபடினால அவர்கள் அப்படியே அனுபவிச்சு கிருஷ்ணனுடைய லீலை எல்லாமே அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், அனுபவிச்சிருந்தார்கள். அதுல ஒருத்தர் தான் இந்த திவாகர மகரிஷி அப்படிங்கிறவர். அவர்கள்லாம் என்ன வரும், கிருஷ்ணனுடைய ஏதாவது ரூபத்தை தியானம் பண்ணுவான். உடனே ஒரு ரூபம் தாமோதர கிருஷ்ணன் அப்படின்னா உடனே அந்த தாமோதர கிருஷ்ணன் தியானம் பண்ணுவான். அப்படி கொஞ்ச நாள் தியானம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கிருஷ்ணன் என்ன பண்றான் பாப்பா, அப்ப இன்னொரு ரூபம் ஏதாவது கிடைக்கும், உடனே அதை தியானம் பண்ணுவா. இப்படி எல்லாம் அவளுக்கு தியானம் பண்றதுக்கு நிறைய கிடைச்சது, லீலை கிடைச்சது, ரூபம் கிடைச்சது, கிருஷ்ண ரூபங்கள்லாம் தியானத்துக்காக தான் இருக்கு. அதைத்தானே இப்ப அர்ச்சாவதாரத்துல நம்ம தாமோதர கிருஷ்ணன், வேணுகோபால கிருஷ்ணன், ரப்புனி கிருஷ்ணன் அப்படி எல்லாம் ஏழை பண்றோம் முடியும். அதனால அந்த திவாகர மகரிஷி என்ன பண்ணார், கிருஷ்ணனுடைய ரூபத்தை சேவிச்சு உடனே தியானம் பண்ண போயிட்டார். அதுக்கப்புறம் தியானம் முடிஞ்சு மறுபடியும் வந்து கிருஷ்ணன் எந்த ரூபத்துல இருக்கார் அப்படின்னு பாக்கணும்னு பார்த்தா கிருஷ்ணாவதாரமே முடிஞ்சு போச்சு. இவர் அந்த ஒரு ரூபத்துல அத்தனை வருஷம் தியானம் பண்ணிருக்கார், அதுலயே அவ்வளவு ஈடுபட்டு தியானம் முடிஞ்சு கண் முடிஞ்சு மறுபடியும் அடுத்தது என்னன்னு பார்த்தாருன்னா அதுக்குள்ள ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள கிருஷ்ணா அவதாரமே முடிஞ்சு போச்சு. உடனே அவருக்கு ரொம்ப இதாயிடுச்சு. உடனே நிறைய பேர் கதை கதையா சொல்றா, என்னென்ன கிருஷ்ணா அவதாரம்னா, குறவை ஆட்சியரோடு ஒத்ததும், குன்றமொன்று ஏந்தியதும், உறவினே போகை நாகம் பாய்ந்ததும் உட்பட மற்றும் பல அப்படின்ற ஆழ்வாரே எக்ஸெட்ராங்க மாதிரி போட்டிருக்காரு. அதனால இன்னும் நிறைய ஒத்தொத்தர் கதையெல்லாம் சொல்ல இவருக்கு ஐயோ மொத்தமும் எழுந்து போயிட்டோமேனு கஷ்டமா இருந்துச்சு. தியானம் பண்றதை காட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் போல இருந்திருக்கு.
ஆனா உமக்கு இவர் தியானம் ரிஷிகள்லாம் தியானம் பண்றதா தானே அதனால அப்படி தியானம் பண்ணிட்டு இருந்தா மொத்தம் இல்லையே அந்த குழந்தையை மறுபடியும் எக்க பார்க்க போறோம் இவர் குழந்தையா பார்த்தது கிருஷ்ணன் அதுக்கப்புறம் மறுபடியும் கிருஷ்ணன் வந்து சேவை சாதிப்பார் இதுதான் தியானம் பண்ணாரோ இல்லையோ உமக்கு பெருமாள் சேவை சாதிக்காம இருப்பாரன்னா இவர் அடம்பிடிக்கிறார் எனக்கு அந்த குழந்தை தான் வேணும்னா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அந்த குழந்தை ரூபத்துல கிருஷ்ணனை சேவிக்கணும் அப்படின்னு ஆனா இவருக்காகவே கிருஷ்ணன் வந்து மறுபடியும் குழந்தை ரூபத்துல வந்தார் அது ஒரு சாதாரண குழந்தையாக கிருஷ்ணனுக்கு வந்தா இவர் இருக்கிற ஆசிரமத்துக்கு வந்தா அந்த குழந்தைய பார்த்த உடனே சந்தோஷமாச்சு அப்பா நீ யார் அப்படின்னு கேட்டார் நீ அதுக்கு அவன் யாருன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல சரி உனக்கு அப்பா அம்மா யாரு அப்படின்னு எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது அப்படின்னு கொடுத்த அந்த குழந்தை நீங்க தான் என்ன எடுத்து வளர்க்கணும் நீங்க தான் எனக்கு அப்பா நீங்க தான் அம்மா அப்ப நீங்க தான் என்ன எடுத்து வளர்க்கணும் வளர்ப்பங்களா அப்படின்னு கேட்டு தாராளமா நான் காத்துட்டு இருக்கேன் நானும் ஒரு குழந்தையதான் தேடிட்டு இருக்கேன் அந்த குழந்தை எனக்கு கிடைக்கல ஆனா நீ குழந்தை கிடைச்சிருக்கியோ இல்லையோ அதனால நீ தான் கிருஷ்ணன் அப்படின்னு விட்டேன் இன்னும் இதான் அழகான விஷயம் குழந்தைதான் கிருஷ்ணன் நம்ம 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 பாரத தேசத்துல கிருஷ்ணாவதாரம் நடந்த தேசமும் இல்லையோ இது இந்த தேசத்துல எல்லா ராத்திரியும் அங்கே குழந்தைதான் கிருஷ்ணன் அப்படிதான் எல்லாருமே பாவிக்கிறேன் மொத்த பேருமே குழந்தைய கண்ணா அப்படின்னு தானே கொஞ்சறேன் மொத்த பேரும் கண்ணன் தான் கொஞ்சுவான் குழந்தை வரைக்கும் குழந்தை வளர்ற வரைக்கும் குழந்தை தான் தெய்வம் அந்த குழந்தைக்காக தான் எல்லாமே செய்வான் கண்ணானும் குழந்தைய பார்த்து கோவிந்தான் கொஞ்ச மாட்டாளே குழந்தை பார்த்து ராமானு கொஞ்ச மாட்டாளே குழந்தைய பார்த்து கண்ணான் தான் கொஞ்சறோம் ஏன்னா அந்த குழந்தைங்கிறது கிருஷ்ணனுடைய அம்சம் அழகா சொல்றார் பாரத தேசத்துல எப்படின்னு கேட்டா ஒவ்வொரு ஆத்துலயும் இருக்கிற குழந்தைங்கிறது கிருஷ்ணன் தான் குழந்தை இருக்கிறவளுக்கு குழந்தை கிருஷ்ணன் குழந்தை இல்லாதவனுக்கு கிருஷ்ணன் தான் குழந்தை அப்படின்னு அந்த மாதிரி ஆளு அப்ப அந்த குழந்தை குழந்தைதான் கிருஷ்ணன் குழந்தை கிட்ட கிருஷ்ணனுடைய அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா எல்லாரும் கண்ணன் சொல்லிருக்கான் எப்பயே விபூதிமத் சத்துவம் ஸ்ரீமது ஊர்ஜிதமேவா தத்த தேவா அவகச்சத்துவம் மம தேஜோம்ச சம்பவம் என்னுடைய அம்சம் இல்லாட்டா ஒண்ணு சிரேஷ்டமா இருக்காது நன்னா இருக்கு விசேஷமா இருக்குன்னா என் அம்சம் இருக்குன்னு இருக்கும் குழந்தை என்ன ஆனாலும் விசேஷமா தானே இருக்கு அண்ணா அப்ப கிருஷ்ணனுடைய அம்சம் இருக்கு கிருஷ்ணனுடைய அம்சம் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா எப்போ வந்து எந்த இடத்துல சுத்தமான பிரேமமும் அளவுக்கு அதிகமான ஒரு ஆனந்தமும் நல்ல தர்மமும் எல்லாம் தெரியும்னா அங்க பகவான் இருக்கன்னு அர்த்தம் இல்லையா கிருஷ்ணாவதாரம்னா என்ன சுத்தமான பிரேமம் ஆனந்தம் எல்லாருக்கும் ஆனந்தம் ஆனந்தம் யார் கிருஷ்ணனுக்கு வேண்டி வாழோ மொத்த பேருக்கும் ஆனந்தம் ஆனந்தம் என்ன அன்பு என்ன அதுக்கு மேல பிரேமம் அப்படிங்கிறது என்ன அதுக்கு மேல தர்மம் அப்படிங்கிறது என்ன அதுக்கு மேல லீலைங்கிறது என்ன இதெல்லாம் கலந்தது தானே கிருஷ்ணன் அப்படிங்கிறது அப்ப ஆத்துல குழந்தைகள்கிட்ட அத்தனையும் இருக்கு இன்னும் குழந்தைகள்கிட்ட நல்ல சுத்தமான பிரேமம் இருக்கும் சுத்தமான ஆச்சரியமான ஆனந்தம் இருக்கும் லீலை இருக்கும் எல்லாம் இருக்கும் இல்லையோ அதனால்தான் அந்த லீலை எல்லாம் கொண்டாடுவேன் அப்போ கிருஷ்ணனுடைய அம்சம்தான் அந்த குழந்தைகள் கிட்ட இருக்கு அப்படின்னு தான் பாக்குறாரு அப்ப அதனால அவர் அந்த குழந்தைய எடுத்து நான் வளர்க்கிறேன் ஆனா என்னை கோவிச்சுக்க கூடாது இந்த குழந்தை என்னை ஒரு ஆள் கோவிச்சுக்க கூடாது கோவிச்சிருந்தா நான் போயிடுவேன்ட்டு ஒன்ன போய் யாராவது கோவிச்சுவாளா அவர் சொன்ன ஒன்ன போய் ஒரு ஆள் கோவிச்சுவாளா ஒன்ன போய் மனுஷன் கோவிச்சுவானா உன்னை ஒருத்தன் கோவிச்சிருந்தா அவன் குரங்கு அவன் மனுஷன் இல்லை மனுஷனா இருக்க மாட்டான் அப்படின்னா சரி அந்த குழந்தைய வளர்ந்தது குழந்தையும் அழகாக நிறைய லீலைகள்லாம் பண்ணிருக்கு இவரும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தா அது குழந்தையோட கூட விளையாடிட்டு இருந்தார் இவர் ஆராதனம் பண்ணும் போதெல்லாம் கூட குழந்தை கூட வரும் இவர் ஜபம் பண்ணும்போது குழந்தை கூட வரும் இவர் காட்டுக்கு போகும்போது குழந்தை கூட வரும் ஆராதனம் பண்ணச்ச கூடவே இருந்து அதுவும் கூட இருந்து பாத்திரத்த ஜலத்தை எல்லாம் கொட்டும் இவர் வேடிக்கை வரின்ற குழந்தைலாம் ஜலத்தெல்லாம் கொட்டினா வேடிக்கையாதான் இருக்கும் மறுபடியும் வேற இதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் இந்த பழத்தை எடுத்து வாயில போட்டு வந்துடும் இதெல்லாம் அவருக்கு வேடிக்கையா இருக்கும் டே கண்ணா நான் யாருக்காக வச்சிருக்கேன் பெருமாளுக்காக வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவார் ஆனா ரொம்ப கோபிச்சுக்கல மாட்டான் ஏன்னா குழந்தை சாட்டா என்ன பெருமாள் சாட்டா நின்றுவான் அந்த மாதிரி என்ன அவருடையும் சொன்னேன் இல்லையா கிருஷ்ணனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டு டி அவருடைய சால கிராமம் அதே எடுத்து வாயில போட்டு அவர் சால கிராமத்துக்கு திருவஞ்சி பண்ணிட்டு இருக்கார் நான் அதே எடுத்து வாயில போட்டு அவர் கோபம் வந்துருது குழந்தை பிடிச்சி தள்ளி விட்டார் உடனே அது ஓடி போயிடு அவனே அடுத்த க்ஷணம் இவர் புரிஞ்சுட்டார் ஏதோ ஒன்னு புரிஞ்சுட்டு இருக்கு குழந்தை இன்னும் இங்க வராதுன்னு சொல்லிட்டு உடனே குழந்தைய துரத்துண்டு ஓடாதே ஓடாதேன்னு துரத்துண்டு ஓடினார் ஆனா அது வேகமா ஓடி போயிடுச்சு இவரும் விடாம துரத்துட்டே இருந்தார் நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் ஓடாதே அப்படின்னா அந்த குழந்தை இவர் துரத்த துரத்த அந்த குழந்தை ஓடி வந்த இடம் தான் இந்த ஆனந்தங்காடு அப்படிங்கிற இடம்
இங்க வந்து அந்த குழந்தைய தேடி தேடி தேடின கடைசியில அந்த குழந்தை ஒரு பெரிய மரம் இருந்தது, அந்த மரத்துக்குள்ள போயிருக்கு. பெரிய பிரம்மாண்டமான ஒரு மரம் இருந்தது, மரத்துடைய பெரிய பொந்து இருந்தது, அதுக்குள்ள போயிருக்கு. உடனே அந்த இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த மரத்துக்கிட்ட போய் எட்டி பார்த்தா குழந்தைய கூப்பிடலாமு பார்த்தா அதுக்குள்ள மரம் கழுவுது. சரி ஏதோ விசேஷம் நடக்க போறதுன்னு பார்த்தா கடைசியில அந்த மரம் எத்தனை பெருசா இருந்ததோ அத்தனை பெருசா திருமேனியில பெருமாள் சேவை சாதிக்கல. பெரிய திருமேனியில பத்மநாப பெருமாள் சேவை சாதிச்ச இவர் அதுல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த பத்மநாப பெருமாள் நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார், இங்கே சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திச்சார். அந்த திவாகர்ம ரிஷி இப்ப மூலஸ்தானத்துல இருக்க இங்க. அப்ப அவருக்கு சேவை, அப்ப எம்பெருமான் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டாங்கன்னா, அந்த கிருஷ்ணாவதாரம்ங்கிறது கொள்ளியும் அது வடக்கே இருக்கவாளுக்கு தான், தெற்கே இருக்கவாளுக்கு கிருஷ்ணாவதார யுகம் தெரியாத போயிடுறதுங்கிறதுக்காக இவாளுக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக அங்கிருந்து திவாகர்ம ரிஷிய ஒரு வியாஜமாக வைத்து கொண்டு நேர தெற்கே வந்து தெற்கு கோடியில இருக்கு இந்த ஊர் இல்லையா, தெற்கு கோடியில அனந்தபுரத்துல பெருமாள் இங்க வந்து அனந்த பத்மநாபனாக திவாகர் மகரிஷிக்கு சேவை சாதித்தார் அப்படின்றது. அப்ப இவர் வந்த அப்புறம் தான் இவரை சேவிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் வரா தேவர்கள்லாம், இல்லாட்ட அவர்கள்லாம் இங்கேயே வரப்போறா பூலோகத்துக்கு. ஆனா இவரே பூலோகத்துக்கு வந்துட்டார்னா அப்ப அவர்கள் மொத்த பேரும் பேசுமின் கூசமின்றி, கூசமின்றி இந்த பக்கம் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க, கூசம் இல்லாமல் இங்க ஆன பெருமாள் இருக்க, கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசுமே கமலன் சோலை வைரணி அனந்தபுரம் நேசம் செய்து. ஏன்னா அந்த அந்த சிவன் முதலானவர்கள்லாம் கூட கேட்கிற எதுக்காக இப்படி போய் பூலோகத்துல போய் அது விடுத்துன்னு கேட்கிறேன். திருப்பார்கடல இவ்வளவு அழகான இடம், இவர்கள்லாம் கூட சட்டுன்னு வர முடியாத ஒரு இடம், கரையில இருந்தா அவள்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணுவான், உள்ளெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு வச்சு இங்க வந்து இருக்கிறே எதுக்காக கேட்டான்னா, நேசம் செய்து ஆசையோட தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா இங்க இருக்கிற ஜீவர்கள்லாம் நிறைய பேர் இருக்க, அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும், இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு அனுகிரகம் பண்ணணும் தான் நான் வந்திருக்கேன். நீங்களாம் வரலையானா உங்களுக்கு குழந்தைகள் இல்லை, அதனால நீங்க வரல, ஆனா எனக்கு எல்லாருமே வேண்டியவர்கள் தானே, அதான் சமத்துவம் தெரியற இடம், எனக்கு நீங்கள் எப்படியோ அப்படிதான் அவர்களும். அதனால இங்க நீங்க என்ன நினைக்கிறோமான்னு பூலோகத்துல இருக்கவாள்லாம் அவர்கள்லாம் பூமியில இருக்கா தானே, நம்மள மேல இருக்கிறவர்கள் தேவர்கள் ஆச்சே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பெருமாளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, அதனால எனக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் குழந்தைகள் தான். அதனால திருப்பார்கடல்ல இருக்கா மாதிரி அங்க எத்தனை நேசம் இருக்கோ அத்தனை நேசம் இங்கேயும் பூலோகத்திலையும் இருக்கு, அதுவும் அதை காட்டிலும் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க இருந்தா இன்னும் குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருக்கா, அதனால அவளோட நான் இருக்க முடியும் அப்படின்னு. வெள்ளையரன் நான்முகன் இந்திரன் வானவர் புல்லு உறுதி கடல் படிந்து ஏத்தவரேன்னு ஒரு பாசனம் ஆழ்வார் நம்மாழ்வார் பாசனம், கல்வா அப்படிங்கிறார் பெருமாளை பார்த்து. கல்வா என்ன கள்ளத்தனமா இங்க வந்து படுத்த முடியும் அப்படிங்கிறாளா, நாங்க அங்க போய் பார்த்தாலும் இங்க வந்து படுத்த முடியல. எம்மையும் ஏழுலகையும் படைத்து நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று எங்களை எல்லாம் படைச்சுட்டு சரி எங்களுக்கெல்லாம் மேல இருப்பேன்னு பார்த்தா கீழே வந்து உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறான். ஆஹா, அந்த மாதிரி பெருமாள் வந்து இது பூலோகம் அப்படின்னு இதனுடைய தாழ்மை பாராமல் நேசம் செய்து ஆசையோடு கூட இங்க வந்து உட்காந்துருக்கார் அப்படிங்கிறது விஷயம். நேசம் செய்து உரைகின்றானே நிறுவியால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே, புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி எண்ணுமின் எந்த நாமம் இப்பிறப்பருக்கும் அப்பால் தின்னம் நாம் அறிய சொன்னோம் செறிபொழில் அனந்தபுரத்து அன்னலார் கமலபாதம் அணுகுவார் அமரராவார். அப்போ தின்னம் நாம் அறிய சொன்னோம், உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நாம் சொல்லுகிறோம். இந்த பாசுரத்திலே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, போன பாசுரத்திலே எம்பெருமானுக்கு போய் கைங்கரியம் செய்யுங்கள் அப்படின்னா, அப்படி கைங்கரியம் செய்தால் விசேஷமான அனுகிரகம் வரும் அப்படிங்கறது இந்த பாசுரத்துல சொல்ற. அன்னலார் அனந்தபுரத்து அன்னலார் கமலபாதம் அணுகுவார் அமரராவார். அந்த திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அண்ணல் சுவாமியா இருக்கிறவர் அவனுடைய அன்னலாருடைய கமலபாதம் அந்த திருவடியை அணுகுவார். யாரோ கிட்ட போய் யார் சேவிக்கிறார்களோ அவர்கள் அமரராவார், நித்திய சூரியர்களுக்கு சமமாக அவர் மோட்ச சாம்ராஜ்யத்தை பெறுபவராக ஆவார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீவைகுண்டம் வரை உத்தமமான நல்ல நல்ல கதிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்கும்படி எம்பெருமான் பண்ணுவார் அப்படின்னு அதனுடைய பலனை சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் இது. அதாவது கீழ்பாட்டிலே திருவனந்தபுரத்தில் உள்ளாரை பிரசம்சித்து இந்த பாட்டிலே நீங்களும் அடிமை செய்ய வாருங்கள் என்று
அனுகூலருக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னு ஒன்று சொல்லிருக்க. குழந்தத்தில் இருக்கவர்கள் என்ன பாக்கியம் செய்தார்களோ அப்படின்னு கீழே பாட்டில் சொன்னார். இந்த பாட்டில் உங்களுக்கும் ஒன்றும் குறவில்லை, நீங்களும் போய் பெருமாள் செய்தோ உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்றார். அப்படின்னா புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி, எம்பெருமானுக்கு நல்ல புனல்னா நல்ல ஜலம், அப்புறம் நல்ல புஷ்பங்கள் எல்லாத்தையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற வஸ்துவில புஷ்பம் பழம் அதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ஜலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அர்க்கியம் பாத்தியம் இதெல்லாம் கையில உத்தரணியில தீர்த்தம் வச்சிருந்து உத்தினால சமர்ப்பிக்கிறது தான் பிரதானமா இருக்கு. அதனால நல்ல புனல், நல்ல தீர்த்தம், நல்ல புஷ்பங்கள், நல்ல புனலோடு மலர்கள் தூவி எண்ணுமின் எந்தை நாமம், இந்த எந்தை நமக்கு தந்தையான திருவனந்தபுரம் பெருமானுடைய நாமத்தை எண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி புண்ணியம் செய்து அப்படின்றது, ஏன்னா புண்ணியம் செய்தாதான் திருவனந்தபுரத்துக்கு போக முடியும் அப்படின்னும். ஆனா இத்தனை என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டார்னா, பாவமே பண்ணியிருந்தா கூட கேசவ நாமத்தை சொன்னா போக முடியும்னு சொன்னார் இல்லையோ, அதனால புண்ணியம் செய்துன்னா என்ன அர்த்தம் கேட்டா, கேசவ நாமத்தை சொல்லுதல் என்கிற புண்ணியத்தை செய்து அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். நீங்களும் அங்கனே புண்ணிய ரூபமான திருநாமத்தை சொல்லி நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகராய், கேசவ நாமத்தை சொன்னவர்கள் புண்ணியம் செய்தவர்கள், கேசவ நாமத்தை சொல்வதற்கு முன்னாடி அவர்கள் பாபிகள் அப்படிதான். ஏன்னா திருவனந்தபுரத்துக்கு போறதுக்கு தடையாக பாபங்கள்லாம் இருக்கிறபடினால பாபிகள். இப்ப கேசவ நாமத்தை சொல்லியாச்சுன்னா அப்ப திருவனந்தபுரத்துக்கு அவர்களால் போக முடியும், அவருடைய பாபங்கள்லாம் போயிடுதுங்கிறபடினால அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படின்னு ஆயிடலாம். அப்ப இது ரெண்டையும் வச்சு பார்த்தா புண்ணியம்னா என்னதுன்னு கேட்டா, நடுவுல இவன் செய்த புண்ணியங்கிறது அந்த கேசவ நாமத்தை சொல்லுதல், இல்ல ஏதோ ஒரு திருநாமத்தை சொல்லுதல் தான் புண்ணியம். அதில் தான் பிள்ளாண்டி வியாக்கியானம் பண்றது. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு புண்ணியத்தை செய்யுங்கள், செய்து நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகரா, அந்த பாபங்க பிரதிபந்தமான பாபங்கள் எல்லாம் உங்களுக்கு போன உடனே அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்திலே போய் புக்கு அங்க உள்ள போய் அவனுக்கு கைங்கரியம் பண்ணும். புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி, நல்ல புனல் நல்ல தீர்த்தம் நல்ல புஷ்பங்கள் தூவி எண்ணுமின் எந்த நாமம், எண்ணுமேங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், நினைங்கள் அவனுடைய திருநாமத்தை நினையுங்கள்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு ஜபம் பண்ணுங்கள், எண்ணிக்கொண்டு ஜபம் பண்ணா எண்ணிக்கொண்டு ஜபம் பண்ண முடியும். அதனால ரெண்டு அர்த்தம், எண்ணுமின் எண்ணுங்கோள் ஸ்மரியுங்கோள் அதுவா சங்கியான யுக்தமாக ஜபியுங்கோள் அப்படின்னு நாம ஜபம் அப்படின்னு பண்ணலாம். என்ன ஆகும் கேட்டா, இப்பிறப்பு அறுக்கும், இந்த பிறப்பு போயிடும். அது மட்டுமல்ல அப்பால் அப்பால்னா இன்னும் ஒண்ணு இருக்கு, இந்த பிறப்பு போகுங்கிறது மாத்தமில்ல இன்னும் ஒண்ணு இருக்கு. அது என்ன கேட்டான்னா, செறிபொழில் அனந்தபுரத்து அண்ணலார் கமலபாதம் அணுகுவார் அமரராவார் அப்படின்னு. இந்த பிறப்பு சம்சார பிறப்பு போயிடும், அது மட்டும் இல்லாமல் நித்த சூரியர்களுக்கு சமமாக பகவத் ஆனந்த அனுபவங்கிறது கிடைக்கும். செறி பொழில்னா நிறைய செறிந்த பொழில்கள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்து சுவாமி, அப்பான்னா அதுக்கு மேல அப்படின்னு அர்த்தம். திண்ணம் நாம் அறிய சொன்னோம், இந்த விஷயத்தை நாங்கள் திண்ணம்னா நிச்சயமா சொல்றோம், உமக்கு அறிய சொன்னோம், உமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். முதலே சொன்னேன் இல்லையா, அது திருப்பி திருப்பி அழுவார், அதை திருப்பி சொல்றாருன்னா அந்த விஷயத்தினுடைய கௌரவத்துக்காக அப்படி திருப்பி சொல்ற. அப்போ இதுல ஒரு விஷயம் என்ன கேட்டான்னா, நல்ல புனரோடு மலர்கள் தூவி அப்படின்றது, பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் சொல்ற, பத்திரமோ புஷ்பமோ பழமோ தோயமோ எல்லாத்தையும் பெருமாள் ஏத்துக்கிறார். வெறும் தீர்த்தத்தை மாத்திரம் சமர்ப்பிக்கிறோம், நிறைய விஷயத்துல பார்த்தோம்னா என்ன சமர்ப்பிக்கிறதா, அதுக்கு வேலை தீர்த்தம் மாத்திரம் சமர்ப்பிக்கிறதெல்லாம் இருக்கு, ஆனா அதையும் பெருமாள் ஏத்துக்கிறார். ஆனால் அது நல்ல பாவத்தோடு கொடுத்தா அப்ப நல்ல நல்ல புனல் இருக்கோ, நல்ல தீர்த்தம், நல்ல தீர்த்தம் என்ன அர்த்தம்னா நல்ல பக்தி பாவத்தோடு இருக்கக்கூடிய தீர்த்தம் நல்ல தீர்த்தம், நல்ல மலர்கள் அப்படின்னா நல்ல பக்தி பாவத்தோடு சமர்ப்பிக்கிற மலர்கள் நல்ல மலர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால நல்ல புனலோடு மலர்கள் தூவி அப்படின்னா சாஸ்திரப்படியா இருக்கணும், நல்ல பாவத்தோடு இருக்கணும் அப்படின்னு. என்ன கேட்டா, இந்த தீர்த்தமும் புஷ்பமும் பழமும் இது எம்பெருமானுக்கு குறவுங்கிறபடினால அவன் கேட்கல, நம்மளுடைய பக்தி பாவத்தை பார்த்து அனுகிரகம் பண்றதுக்காக தான் எம்பெருமான் காட். அதனால பிள்ளார் என்ன சொல்றாருன்னா, பாஹ்ய அந்த சர்வ கரணங்களாலும் எம்பெருமானுக்கு அடிமை செய்யுங்கள் அப்படின்னா, வெளியில தீர்த்தம் புஷ்பம் முதலானதெல்லாம், உள்ளுக்குள்ள நல்ல பாவங்கிறது, அந்த நல்லன்னு அங்க இருக்கோ இல்லையோ அதுக்கு அர்த்தம் சொல்றதுக்காக அந்த விஷயத்து, உள்ளேயும் நல்லதா இருக்கணும் வெளியிலையும் நல்லதா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். பாக்கிய அந்த சர்வ கரணங்களாலும் எம்பெருமானுக்கு அடிமை செய்யுங்கள், அவர் உங்களுடைய இந்த சம்சாரத்தை போக்கும், இப்போது தன் திருவடிகளை ஆசிரியங்கிற உங்களை பின்னையும் அமரராக்கும்,
இதற்கு நிச்சிதம் உமக்கு தெரிய சொன்னோம் என்கிறார். இது மட்டுமில்லாமல் இப்ப சம்சாரத்தை போக்கும், அது மட்டுமில்லாமல் பின்னையும் அமரராக்கும். இது நிச்சயம், இதை நாம் உமக்கு தெரியும்படியாக சொல்லுகிறோம், இதில் சம்சயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். தின்னம் நாம் அறிய சொன்னோம், நாம் இந்த விஷயத்திலே அபிஜ்ஞரான நாம்னு அர்த்தம் சொல்ற. நான் சொல்றேன் அப்படின்னா எனக்கு தெரியும், நான் சொல்றேன்னு அர்த்தம் இல்லையா? சொல்ல முடியும் அகம் வேத்தி மகாத்மானம் அப்படின்னு ஒரு ராமாயணத்துல விஸ்வாமித்திரன் சொல்றாரு, ராமர் யாரு எனக்கு தெரியும், நீ ராமனை காட்டுக்கு அனுப்பு அப்படிங்கிறார். அந்த மாதிரி தின்னம் நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லுவோம், நம்ம சொல்றேன் நான் உனக்கு சொல்றேன் கேளுப்பா அப்படின்னா நான் எத்தனை அனுபவப்பட்டிருக்கேன் நான் சொல்றேன். வரதான் ஆழ்வார் சொல்ற, தின்னம் நாம் உமக்கு அறிய சொல், நான் சொல்றேன் இதில் நிச்சயதா இருக்கக்கூடிய, இதில் அபிஜனா இருக்கக்கூடிய நாம் உங்களுக்கு தெரியும்படி சொன்னோம் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டேன். புண்ணியம் செய்து நல்ல புனர் மலர்கள் தூவி என்னுமின் என்றே நாமம் இப்பிறப்பருக்கும் அப்பால் தின்னம் நாம் அறிய சொன்னோம் செறிபொழில் அனந்தபுரத்து அண்ணலார் கமலபாதம் அணுகுவார் அமரராவார். அங்க திருவனந்தபுரத்து எம்பெருமா அண்ணலார் கமலபாதம் அணுகுவார் அமரராவார். அவனுடைய திருநாமத்தை சொல்லும் போது கமலபாதம் அப்படிங்கிறார், பின்னாடி ஒரு இடத்துல கமலத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வரும். இந்த பெருமாளுக்கு பத்மநாப பெருமாளுக்கு எல்லாமே பத்மமா இருக்கும் இல்லையோ, பத்மா அபிராம வதனே க்ஷணபாணி பாதம் அப்படின்னு வரும் தேசிய ஸ்லோகத்துல. முகமும் பத்மம், அப்புறம் ஈக்ஷணம் கண்ணும் பத்மம், எல்லாமே தாமரைப்பூ போல இருக்க. பத்மா அபிராம தாமரைப்பூவை காற்றும் அழகாக இருக்கக்கூடிய வதன ஈக்ஷண பாணி பாதம்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க அது ஒரு வரியிலேயே. அந்த மாதிரியாக இங்க பெருமாளுக்கு எல்லாமே பத்மமா இருக்கு. பத்மநாபனுக்கு என்னென்ன அப்படின்னு கேட்டான்னா, முதல்ல நாபி கமலம், நாபியில ஒரு கமலம் ஒண்ணு இருக்கு, பத்மம் ஒண்ணு கையில இருக்கு, நாபியில கமலம் இருக்கு, அப்புறம் அந்த நாபியே கமலம் அப்படின்னா தாமரையுந்தி தனிப்பெரு நாயகன்னா சொல்லும் போது பத்மநாபன்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், நாபியில பத்மம் இருக்கிறவன்னு ஒரு அர்த்தம், இன்னும் பத்மம் போல நாபி உடையவன் அப்படிங்கு நாச்சியார் சொல்றாரு இல்லையா, கொப்பூழில் எழு கமலப்பூ அழகர் அப்படின்னு, அந்த மாதிரி அழகான திருநாபியை உடையவன் அப்படின்னா. இதுக்கு மேல பெருமாளுக்கு கையில ஒரு பத்மம் வச்சுருக்கார், இந்த பெருமாளுக்கு உள்ள கிட்ட போய் சேச்சாதான் சரியாகும். பெருமாளுடைய இடது கை வந்து யோக முத்திரையில இருக்கு, அதாவது ரெண்டு விரல மடக்கிண்டு யோக முத்திரையில இருக்கும், அந்த மடக்கிண்ட அந்த விரலுக்குள்ளுக்குள்ள புஷ்பம் தாமர புஷ்பம் ஒண்ணு இருக்கு, அப்போ நாபியிலையும் பத்மம் இருக்கு, அப்புறம் கையிலையும் பத்மம் இருக்கு, அதுக்கப்புறம் எம்பெருமாள் திருமார்புல லக்ஷ்மி பிராட்டி இருக்கார் இல்லையா, அப்ப அவரு அவருக்கு பத்மானே பெயர், அவர் லக்ஷ்மி பிராட்டி பத்மா அப்படின்னு, ஏன்னா அவர் தாமரைப்பூல இருக்கக்கூடியவர். அது தவிர இந்த பெருமாளுக்கு தாமரைப்பூ மாலை விசேஷம், தாமரைப்பூ மாலை அடிக்கடி சமர்ப்பிப்பா, இந்த பக்கம் நிறைய கிடைக்கும் அது தாமரைப்பூ மாலை அப்படிங்கிறது, நிறைய கிடைக்கக்கூடிய இடம் நிறைய தாமரைப்பூ பெருமாளுக்கு உண்டு. திருவடியில எங்கேயாவது ஒரு நாளைக்கு ரெண்டு கூட மூணு கூட தாமரைப்பூலாம் வரும், பிரசாதமாவும் அவங்கதான் கொடுப்பான், நிறைய தாமரைப்பூ திருவடியிலையும் சமர்ப்பிக்கிறார். அதனால புஷ்பங்கள் இப்ப எல்லாமே பத்மமா இருக்குச்ச திருவடி கொல்யம் அதுவும் பத்மம், அப்ப பத்மநாபா பத்மபாதா பத்மாசியா அப்படின்னா அவனுடைய முகம் இது எல்லாமே பத்மமாக இருக்கு அப்படின்னு தாற்பயம். இங்க சிந்தன்னாம் அறிய சொன்னோம் செறிபொழில் அனந்தபுரத்து அண்ணலார் கமலபாதம் அணுகுவார் அமரராவார் அமரராய் திரிகின்றார்கற்கு ஆதிசேர் அனந்தபுரத்து அமரர் போன் அர்ச்சிக்கின்னு அங்கப்பணி செய்வர் விண்ணோ அமர்களோ சொல்ல கேன்வின் நாமும் போய் நணுக வேண்டும் குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே. முதல்ல அந்த பத்மத்தை பத்தி சொல்லிச்சு ஒரு ஸ்லோகம், பத்மநாபஹ பத்மபாத பத்மாஸ்யஹ பத்மலோச்சனஹ பத்மபாணிஹி பத்மமாலி பத்மநாபோமர பிரபு பத்மசம்பவ சம்பூஜ்ய. பத்மசம்பவனா பத்மத்திலே வந்தவர் பிரம்மா, அவராலே பூஜிக்கப்படுபவர். பத்மா அஜானிஹி பத்மான் பிராட்டின் திருநாமம், அவருடைய ஜானினா அவருடைய பத்தின் அர்த்தம். பத்மா அஜானிர் தராபதிஹி, தராபதினா பூமி தேவி நாயகன் அப்படின்னு அர்த்தம், ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேருமே இங்க இருக்க அப்படின்னால அந்த இது வருது, அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர். சரி, அடுத்த பாசுரம்
அமரராய் தெரிகின்றார்கட்கு ஆதிசேர் அனந்த புரத்து அப்படின்னு பாசுரம். இப்ப இதுல என்ன விஷயம் கேட்டா, முன்னாடியே சொன்ன மாதிரிதான், இவர் வந்து அண்ணலார் கமலபாதம் அணுகுவார் ரமராபான்னு சொல்றார், செறிவொழில் அனந்தபுரத்துன்னு சொல்றிய. நமக்கு பிராபியமான தேசங்கிறது எது, சீவைகுண்டமா திருவனந்தபுரமா அப்படின்னு கேட்டான்னா, திருவனந்தபுரம் தான் பரம பிராபியம் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டான்னா, சீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் கூட இங்கே வந்து எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறார்கள் அப்படின்னு இருக்கிறபடினால், ஒரு விதத்துல பார்த்தோம்னா இங்கே இந்த சீவைகுண்டம் போனா அங்க இருக்க மாட்டான் இவன், கஷ்டப்பட்டு திருவனந்தபுரத்துல சீவைகுண்டம் போனா வச்சுக்கோங்க, அவள் எங்க போயிருக்காங்க திருவனந்தபுரம் போயிருக்கா அப்படின்னா எப்படி இருக்கும். அதுதான் இந்த பாசுரத்தை சொல்றான், திருநாட்டிலே போய் எம்பெருமானுக்கு அடிமை செய்கை என்றோ பிராபியம் என்று. அப்போ திருநாட்டிலே போய் அடிமை செய்வதுதானே பிராபியம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றார், அங்கு உள்ளாரும் திருவனந்தபுரத்திலே வந்தன்றோ அடிமை செய்வது, அங்க இருக்கவா கூட இங்கதானே வந்திருக்காங்க, ஏன்னா அனந்தகோட விஸ்வசேனாதிகள் இங்க இருக்கிறபடியால, அதனால் இங்கே அடிமை செய்யும் இதுவே பிராபியம், பின்பு நாம் இங்கே போய் அடிமை செய்ய வேண்டும் என்கிறார், அதனால் அதை காட்டில இதுதான் உண்மையான பிராபியம், நான் அவர்களுக்கும் இது பிராபியமாக இருக்கிறபடினாலே அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். அமரராய் திரிகின்றார்கட்கு ஆதிசேர் அனந்தபுரத்து, அமரர்கோன் அர்ச்சிக்கின்று, அமரராய் தேவர்களாக திரிபவர்கள் சில பேர், ஏன்னா தேவர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிபவர்கள் அர்த்தம், ஏன்னா நாங்க ஒன்றும் மனுஷாலாம் இல்லை, நாங்களாம் தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை காட்டில உயர்ந்த தேசத்திலே இருக்கக்கூடியவர்கள் அப்படி திரிபவர்கள் சில பேர், அவர்களுக்கெல்லாம் ஆதி, அவர்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன் அவன் ஆதிசேர் அனந்தபுரத்து, அவன் வந்து சேர்ந்திருக்கிற இடம் திருவனந்தபுரம். அமரராய் தெரிகின்றார்கட்கு கொஞ்சம் பரிகாசமான வார்த்தை மாதிரி இருக்கு, எல்லாம் தேவர்கள்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கே சிலதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அமரராய் தெரிகின்றார்கட்கு ஆதிசேர் அனந்தபுரம், சாக்ஷா சுவாமி என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டா, மனுஷரில் காட்டில் நாலு நாள் ஜீவிக்க பெற்றவாறு தங்களை அயர்வரும் அமரர்களோடு உட்க அமரராக அபிமானித்து கொண்டு திரிபவர்களுக்கு அப்படின்னு சாதிக்கிறார். நம்மளை காட்டுல நாலு நாள் கூட அதிகம் இப்படி இருக்கா அப்படிங்கிற அப்படின்னால, ஏதோ நாங்க தான் ரொம்ப பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காளே, ஆனா பத்மநாபனை சேர்ந்தவர்கள் யாருன்னா நித்திய சூரியன், உங்களை காட்டுல பெரியவாள் அங்க இருந்துட்டு இருக்கா, எம்பெருமான் எப்படி அனாதியா இருக்கானோ அந்த மாதிரி அவளும் அனாதியா இருக்கிறவர். அப்படி இருக்கச்ச இவர்கள் அமரராக தெரிகின்றார், ஆனா இவர்களுக்கெல்லாம் ஆதினா காரணம் இருக்கும், அமரராய் தெரிகின்றார்கட்கு ஆதிசேர் அனந்தபுரத்து, அவன் வந்து சேர்ந்திருக்கிற இடம். இங்க அமரர்கோன் அர்ச்சிக்கின்னு, அமரர்கோன் அப்படின்னா இங்க அமரர்னா நித்தியசூரியன் அர்த்தம், நித்தியசூரியனுடைய நாயகனான சேனாதிபதி ஆழ்வான் அர்ச்சிக்கிறார், பூஜனை செய்கிறார். அமரர்கோன் நித்தியசூரிகளுக்கு அதிபதியான சேனாதிபதி ஆழ்வான் அர்ச்சிக்கின்னு கைங்கரிய அர்ச்சனை செய்கிற இடத்தில், அமரர்கோன் அர்ச்சிக்கின்னு அங்கு அகப்பணி செய்வார் என்னோ, ஒரு விதத்துல பார்த்தா அர்ச்சிக்கணுங்கிற மலையாளத்துல வரும் செய்யணும்னு தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அர்ச்சிக்கணு அங்கு அகப்பணி செய்வார், அங்கு போய் அகப்பணினா அந்தரங்க கைங்கரியம் செய்வார். முதலே சொன்ன திருவனந்தபுரத்துல சேனாதிபதி ஆழ்வான் இருக்கார், இங்க கேரள திவ்ய தேசத்துல இறங்கவே கிடையாது. இவர் எதுக்காக இருக்கார் அப்படின்னு கேட்டான்னா, நிறைய தேவர்கள் எல்லாரும் வந்திருக்க அப்படின்னால இவர்களை வந்து ஒழுங்க கியூல வரவழைக்கணுங்கிறதுக்காக இருக்கார், அதை இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கையில பெரும்போடு கூட இவர் வந்திருக்கார், ஏன்னா நிறைய பேர் வரக்கூடிய இடம், அதனால அவர்கள்லாம் வந்து வைகுண்ட வாசிகளான நித்திய சூரிகள் எல்லாம் அங்கு வந்து அந்தரங்க கைங்கரியம் பண்ணுவார்கள் அப்படின்னு. அமரர்கோன் அர்ச்சிக்குன்னு அங்கு அகப்பணி செய்வர் விண்ணோர் என்ன, அடுத்த விஷயம் நமர்களோ சொல்லக்கே மீன் நமர்களோ, நம்மை சேர்ந்தவர்களே, அவ கதையெல்லாம் இருக்கட்டும் நம்ம கதையை பார்ப்போம். ஆழ்வார் சொல்றார், அதான் ஆழ்வார் நம்ம ஆழ்வார், அவர் பெருமாளுக்கு மாத்திரம் நம்ம ஆழ்வார் இல்ல, நமக்கும் நம்மாழ்வார், ஏன்னா நம்மை பார்த்து நமர்களும் சொன்ன ஆழ்வார், ஏன்னா நம்மை சேர்ந்தவர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்ற, நமர்களும் சொல்ல கேள்வி, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, நாமும் போய் நணுக வேண்டும், நாமும் போய் கட்டாயம் போனோம். முன் பாசுரத்துல முன்னாடி சொல்லச்சு திருவனந்தபுரத்திலே வசிப்பவர்களை பத்தி சொன்ன, அப்ப திருவனந்தபுரத்துல மேலிருந்து வந்து சேர்ந்திருக்கிற தேவர்கள் நித்தியசூரியனை பத்தி சொன்ன, நாமும் போய் நணுக வேண்டும். அவெல்லாம் அவ கதையெல்லாம் சொல்லிட்டு இவா இருக்கா அங்க இருக்கா இப்படி இருக்கா அப்படி இருக்கா சொல்றது இருக்கட்டும், நாம போறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் உண்டோ இல்லையோ, அதனால நமர்களோ ஓ அஸ்மதியார்கள் சொல்ல கேள்வின் நாம் சொல்ல கேளுங்கள், சொல்றேன் கேளுங்க, நாமும் போய் நணுக வேண்டும், நாமும் அங்கே போய் அடிமை செய்ய வேணும் அப்படின்னு அர்த்தம், போய் கைங்கறி பண்ணணும். நமர்களோ சொல்ல கேள்வின் நாமும் போய் நணுக வேண்டும்,
குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தன் ஆரே யாரை சேவிக்கணும்னு கேட்டா அணுக வேண்டும்னா கிட்ட போகணும்னு அர்த்தம், கிட்ட போய் கைங்கரியம் செய்யணுங்கிற வரைக்கும் அர்த்தம் பண்றா. யாருக்குன்னா கோவிந்தனாருக்கு. அங்க எம்பெருமான் குமரனார் தாதை துன்பம் கொடுத்த, குமரனார் தாதை அப்படின்னா சிவனுக்கு பேர், குமரன்னா சுப்பிரமணியன் முருகன், அவனுடைய தாதை சிவன். அந்த சிவனுடைய துன்பம் துடைத்த கோவிந்தனாரே, அவனுடைய துன்பத்தை துடைக்கிறாரா. குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே அப்படின்னு பெரிய துக்கம் அவருக்கு வரைச்ச, அவர் துன்பத்தை துடைத்தவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்க பெருமாள் எழுந்தெழுக்கும் போது பார்த்தான்னா பெருமாளுடைய கை வலது கை இருக்கும், வலது கை நீட்டி வச்சிருந்திருப்பார், அது துடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த வலது கை கீழே சிவன் இருக்க, சிவலிங்கம் இருக்க, அந்த சிவலிங்கத்துக்கு கூட சின்னதா ஒரு புஷ்பம் போட்டிருப்பாங்க, அவர் சிவலிங்கம் தெரியணுங்கிறதுக்காக. அப்போ பெருமாளுடைய திருக்கைக்கு கீழே அவர் சிவலிங்கம் இருக்க, அது எதுக்குன்னு கேட்டா அவருடைய துன்பத்தை இவர் தீர்த்தாராம், அவர் தலையில கை வைத்து அவர் துன்பத்தை பெருமாள் தீர்த்தார் அப்படின்னு புராணத்துல இருக்கு. இது திருவட்டாறு ஸ்தல மகாத்தியத்துல இந்த விஷயம் இருக்கு. முன்னாடி ஒரு சமயம் ஒரு அசுரனானவன் சிவன் கிட்ட கோரமான வரம் கேட்டான் இல்லையா, நான் யார் தலையில கை வைக்கிறனோ அவர்கள் உடனே பஸ்மமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி வரம் கேட்டு வச்சா. ஏன்னா இப்படி இந்த விருத்தாந்த பாகவதத்துல கூட, ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு, இன்னும் பிரசித்தம் பல இடத்துல, நாராயணியத்துல கூட நாராயண பட்டத்தை கூட சொல்ற, இப்படி ஒரு வரம் கேட்டான் அவன், யார் தலையில கை வைக்கிறனோ அவா பஸ்மா போனோம் அப்படின்னா வரம் கேட்பான். 10,000 வருஷ கால தபஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பண்ணி நல்லதா ஒரு வரம் கேட்கக்கூடாது அப்படின்னு. யார் தலையிலயே அப்படி கேட்டான் அப்படின்னா ரௌத்ரம்ங்கிற அவர், அவர் ருத்ரனுடைய பக்தர்களுக்கு அப்படியா வரும் அப்படின்னு சொல்றார் அவர். ஏன்னா நம்ம எந்த தெய்வத்தை ஆசிரியக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு புத்தி தான் நமக்கு வரும். ஆனா ஸ்ரீ ருத்ரனுடைய பக்தனா இருக்கு அப்படின்னா அவனும் ரௌத்ரமான வரத்தை கேட்டான், அவனும் வேற வழி இல்லாம சரி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். உடனே அதை நான் டெஸ்ட் பண்ணணும், முதல்ல உம்ம தலையிலேயே கை வைக்கிறேன் அப்படின்னா, நீ கொடுத்துருக்கிறேன் இந்த சரியாக்கா உம்ம தலையிலேயே கை வைக்கிறேன்னு சொல்லி அவர் பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா வரம் கொடுத்தாச்சுன்னா அது நடந்துருமேன்னு சொல்லிட்டு பயம் வந்துருக்கு. வேகமா ஓடி போக பெருமாள் இங்க வந்தார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரியாக தலையில கை வைக்கிறான், சிரசி கரதானேன நிதனம்னு ஒரு நாராயணர், அதிக்ஷுத்ரம் ரௌத்ரம் சிரசி கரதானேன நிதனம் ஜகன்நாதா கௌரே தொய் விமுகானாம் கொசுபதீ. சிவ அவர் என்ன சொல்றான்னு கேட்டார்னா, நாராயண பட்டதி சிவனுடைய பக்தனா இருந்தா பரவாயில்ல, உன்னை புறக்கணித்து விட்டு சிவனுடைய பக்தனா இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற, நல்ல புத்தி வரணும்னா உன்னோட கூட இருக்கணுங்கிற கொசுபதீஹி அப்படிங்கிற. அப்புறம் வந்து பெருமாள் கிட்ட வந்து சொல்ல, பெருமாள் வந்து அவர் நிப்போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட எதுக்கு போய் எங்க ஓடி இருக்கேன்னு கேட்டார். இவங்ககிட்ட இந்த மாதிரி தலையில கை வச்சா பஸ்மா போயிடுவார்னு வரம் கேட்டு வாங்கியிருக்க, அந்த வரம் சரியா இருக்கா, அப்படி வரம் கொடுத்தாரு அவர் சரியா இருக்காங்கிறத பாக்கணும் அப்படின்னா, நீ யாருக்கிட்ட வரம் கேட்டு வாங்கினான்னு கேட்ட. நீ சிவன் கிட்ட வாங்கினேன்னா, அடப்பா எங்கிட்ட கேட்கக்கூடாது, எங்கிட்ட கேட்டுதான் நான் கொடுத்துருப்பேனே, ஏன் அவங்கிட்ட போய் கேட்ட அப்படின்னு, ஏன் என்ன அப்படின்னு கேட்டான். அவர் சொல்றது ஒண்ணுமே பலிக்கிறது இல்லையே அப்படின்னு, சிவன் சொல்றது ஒண்ணுமே பலிக்கிறது இல்லையே, ரொம்ப கொஞ்ச நாள பலிக்கிறது இல்லை, ஏன் பலிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டா. உனக்கு விஷயம் தெரியாதா, தக்ஷ யஜ்யம்னு ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷ யஜ்ய கதை ஒன்று இருக்கு, அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அதனால அவர் அவர் வரம் கொடுத்துறதெல்லாம் ஒன்றே பலிக்கிறது இல்லை, அவர்கிட்ட போய் வரம் கேட்டியே அப்படின்னா, ஐயோ நான் தெரியாத கேட்டேன்னு தந்தாட்டே கை வச்சுருக்கா, அவர்கிட்ட போய் வரம் கேட்டாலே அப்படின்னு சொல்லி அவனே பஸ்மம் ஆயிட்டான். நீ என்ன பாரு அப்படின்னா தந்தையிலே கை வச்சுருந்தா பஸ்மம் ஆயிட்டான். இதுல வந்து சிவபெருமான் வந்து பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணார் அப்படின்னு, என்னை எப்படியா காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லி, அந்த பெருமாள் சரணாகதி பண்ண இடம் தான் அந்த திருவட்டாறு திவ்யதேசம் அப்படிங்கிறது, அந்த க்ஷேத்திர மகாத்மியத்துல அந்த ஆதிகேஸ்வர பெருமாள் கிட்ட தான் போய் இவர் சரணாகதி பண்ணியிருக்கார். அப்ப பெருமாள் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணார், அப்ப இவனை ஒழிச்சுட்டு பெருமாள் இவனுக்கு அனுகிரகம் பண்ணார் சிவனுக்கு, அந்த அனுகிரகம் பண்ண இடம் தான் திருவனந்தபுரம். அதனால திருவட்டாறுல வந்து சிவன்கிறவர் வந்து பெருமாளுடைய திருவடி கிட்ட இருக்கார், இங்க வந்து சிவன் வந்து இவருடைய கையில இருக்க. ஏன்னா அவர் சரணாகதி பண்ற அப்படின்னா திருவடி கிட்ட சரணாகதி பண்றார், இங்க சரணாகதி பண்ணி இங்க அனுகிரகம் வாங்கிக்கிற அப்படின்னால இங்க கையில வந்து சிவன் இருக்க. அதனால இந்த வைபவம் அது ரெண்டு பேராளும் ஒண்ணுதாங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பெருமாளும் அந்த பெருமாளும் ஒண்ணுதான். சில சமயம் நாங்களே வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்லுவோம், திருவட்டார் போய் பெருவான், இங்க திருவனந்தபுரம் வருவாள் திருவட்டார் போனோம்வா, திருவட்டார் போய் பெருவாள் சேவிக்கணும்னா இங்க இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கு போது கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா, திருவனந்தபுரம் பெருமாள் போட்டோ இருக்கோ இல்லையா அது வச்சுட்டு அந்த பக்கத்துல கண்ணாடி வச்சுட்டு என்ன போறோம் கரெக்டா பாருங்க, அது இதுல எப்படி இருக்காரோ அப்படிதான் இருப்பாரு, இதுக்கு நேரு இதெல்லாம் இருப்பார் அங்க எல்லாமே
அடில் வேடிக்கா சொல்றது. அந்த மாதிரியாக ஒரே பெருமாள் தான் ஆதிகேசவ பெருமாள். நேத்தை பார்த்தோம் ஆதிகேசியை சம்ஹாரம் பண்ண பெருமாள், அவர் தான் இவர், இவர் தான் அவர். இதே மாதிரிதான் மூணு வாசல்ல அங்கேயும் சைவ சாதிச்சத திருவிட்டார்கள். ரெண்டு பேருக்கும் ஒரே மகாத்தியம் இருக்கு. அதனால குமரனார் தாதை துண்டம் துடைத்த கோவிந்தனார் அப்படிங்கிறவர், கோவிந்தனா எல்லாரும் சர்வ ரட்சகன், பசுமாடையெல்லாம் கூட ரட்சிக்கக்கூடியவர், இவரையும் ரட்சித்தார். அப்ப இவருடைய சிரஸ்ல அனுகிரகம் பண்ணார். பெருமாள் சிரஸ்ல, பெருமாள் வந்து நம்ம சிரஸ்ல கை வச்சான்னு வச்சுக்கோங்க, அது பரம அனுகிரகம். அவன் மாதிரி இருக்கும் யார் தள்ளையாவது கை வச்சான்னு வச்சுக்கோங்க, ஐயோ அவன் போய் உன் தன்னை கை வச்சுட்டானா அப்படின்னு கேட்கும்படியாக அவ்வளவு மோசமாக ஆயிடும். அதனால யார் நம்ம தலையில கை வைக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். பத்மநாப பெருமாள் என்ன பண்றாங்க கேட்டான்னா, நம்ம சிரஸ்ல கை வைக்கிறதுக்கு சித்தமாக அந்த நீட்டின கையோட இவர் இருந்துட்டு இருக்காரு. கீழ சிவன் வேணா இருந்துருக்காரே தவிர பெருமாள் வந்து மேல உசரத்துல இருக்காருங்க. இந்த ஆதிசேஷன் அப்படிங்கிறவர் மூணு அடுக்கல ஆதிசேஷன் ரொம்ப உசரம் இந்த ஊர்ல, ரொம்ப பெருமாள் உசரத்துல சேவை சாதிப்பார். அப்ப நம்ம போச்சே முதல்ல வந்து என்ன அவங்க கேட்டானா, அந்த அவர் திருவடி கீழே தான் போகணும். அந்த திருவடி கீழே போயிட்டு வந்தா அப்படியே அவருடைய கை கீழே நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது. அப்போ அவருடைய கை கீழே இருக்கு அப்படின்னால அவர் கையினுடைய ஆசீர்வாதத்தை நாம வாங்கிக்க முடியும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல நம்ம திருவடி கீழே ஒரு இடம், உம்ம கை கீழே ஒரு இடம், திருவடி கீழே கை கூப்பி நிற்கணும், உம்முடைய கை கீழே என்னுடைய சிரசை வச்சிருந்து நிற்கணும், அப்போ என்னோட தலையில தொட்டு நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய இடம் அது அப்படிங்கிற மாதிரியா ஸ்லோகங்கள்லாம் கூட இருக்கு நிறைய. அப்போ அப்படியாக குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே, அவர் குமரனார் தேவசேனாதிபதி, அந்த தேவசேனாதிபதிக்கு அப்பா ஒருத்தர், அவருக்கு ஒரு துன்பம் இருந்தது. அப்ப தேவர்கள், அந்த தேவர்களுக்கு ஒரு சேனாதிபதி, அந்த சேனாதிபதிக்கு ஒரு அப்பா, அந்த அப்பாவுக்கு ஒரு துன்பம், அந்த துன்பத்தை இவர் துடைத்தார் அப்படின்னா அப்ப இவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும். அமரராய் பிரிகின்னார்கட்கு ஆதிசேர் அனந்தபுரத்து, அமரர்கோன் அர்ச்சிக்குன்னு அங்கப்படி செய்வர் விண்ணோர், நமர்களோ சொல்ல கேள்வின் நாமும் போல் நணுக வேண்டும், குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே, துடைத்த கோவிந்தனாரே, உலகுயிர் தேவும் மற்றும் படைத்தயம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான், மடைத்தலை வாழை பாயும் வயலணி அனந்தபுரம், படை கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே. இங்கே எம்பெருமான் இந்த திருவனந்தபுரத்திலே பத்மநாபன் சன்னிதியிலே கைங்கரியம் பண்ணினால் போய் அடிமை செய்ய வேணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, இந்த அடிமை செய்ய வேணும் அப்படிங்கிறதே கொஞ்சம் விசேஷமாக சொல்ற. பொதுவா அடிமை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லாமல் அதே இன்னும் விசேஷமாக இந்த அடிமை செய்தால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னா விசேஷமும் இல்லை. அந்த மாதிரி வயலினி அனந்தபுரம் கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே. திருவனந்தபுரத்திலே போய் அங்க கடைத்தலை அப்படின்னு கேட்டா அங்க வாசல்ல முற்றத்திலே போய் சீக்க பெற்றால் அப்படின்னா துப்புரவு செய்ய பெற்றால் சுத்தமாக, அதாவது அங்க இருக்கிற குப்பை எல்லாம் களையும்படியாக நாம் சம்மார்ஜனம் பண்ணுகை பெருக்குதுன்னு அர்த்தம், நாம் பெருக்கினால் கடுவினை களையலாமே, நம்முடைய பாபங்களை எல்லாம் களையலாம். பொதுவாக எங்கேயா போய் நம்ம பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும் கேட்டான்னா அங்க இருக்க குப்பையெல்லாம் போகும். ஆனா திருவனந்தபுரத்துல போய் பெருமாள் சன்னதியில போய்க்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற குப்பையெல்லாம் போகும், அங்க நம்ம கிட்ட இருக்கிற பாபங்கள் கடுவினை மோசமான வினைகள், இந்த இடத்துல துக்கங்கள்னு அர்த்தம் பண்ற, பாபங்கள்னு அர்த்தம் பண்ணாமல் துக்கங்கள்னு அர்த்தம் பண்ற, கடுவினை களையலாம், பிராப்ய லாப பிராப்ய அலாப நிபந்தமான துக்கத்தை போக்கலாம் அப்படின்னு அர்த்தம், துக்கத்தை விசேஷமாக களையலாம். அதான் எம்பெருமானை அடையணும் இல்லையா, அந்த அடையாமல் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய துக்கம் எல்லாம் போகும் அப்படின்னு தான் சொல்ற. திருவனந்தபுரத்திலே சென்று அடிமை செய்ய பெறில் நம்முடைய துக்கம் எல்லாம் போகும், அடிமை செய்ய போருங்கோள் என்கிறான், அதனால அடிமை செய்ய போங்கோ அப்படின்னு ஆசிரியர்களை பார்த்து அவர் அருள் செய்கிற அப்படின்னு இந்த பாசுரத்தில். துடைத்த கோவிந்தனாரே உலகுயிர் தேவும் மற்றும் படைத்தயம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான், துடைத்த கோவிந்தனார் அப்படின்னு இவருக்கு பெயர் மாதிரி வச்சுட்டார். போன பாட்டுல என்ன சொன்னார்னா, குமரனார் தாதை துன்பம் துடைத்த அப்படின்னு சிவனுடைய துன்பத்தை துடைத்தவர் அப்படின்னார். இப்ப ஒட்டுமொத்தம் இவர் துடைத்த கோவிந்தனார் அப்படின்னார், ஏன்னா எல்லாருடைய பாபத்தையும் துடைக்கிறவர்,
நன்றாக துடைப்பாடி அப்படிங்கிற படைப்பாடி மாதிரி துடைப்பாடிங்கிற மாதிரி நன்றாக எல்லாவற்றையும் துடைக்கக்கூடியவர் இவர் அப்படிங்கிற அர்த்தமாச்சு. இப்போ எல்லாருடைய பாப்பங்களையும் போக்குறவர் ஆசிரித சமஸ்த துக்க அபனோதன சுபாவனாய் அப்படிங்கிறது. எல்லாருடைய துக்கத்தையும் துடைக்க வேணும் அப்படிங்கிறதே சுபாவமாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர் அதான் துடைத்த கோவிந்தனார் அப்படிங்கிறார். கோவிந்தனார் தான் முதல்லயே பார்த்த கண்ணன் தானே இங்க வந்திருக்கார். அங்கு கோவிந்தனாக மாடி வைத்த கண்ணன் தான் பிற்காலத்தில் திவாகர யதிக்காக அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஊர்ல கிருஷ்ணன் சன்னதியும் உண்டு. இங்க எம்பெருமான் வரத்துக்கு முன்னாடியே அனந்த பத்மநாபன் இந்த அனந்த காடுக்கு வந்தார் இல்லையா, இந்த அனந்தன் காடுன்னு பேர் இருக்கு. இவர் இங்க வரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு நரசிம்மன் சன்னதி ஒன்று இருந்தது. முன்காலத்துல எப்படின்னு கேட்டா பெரிய காட்டினுடல சின்னதா ஒரு சன்னதி எங்கேயா ஒரு மூலையில இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன சன்னதி அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும். இப்ப மாதிரி பெருசா பெரிய பெரிய மாட மாளிகைகள் கோபுரங்கள் இதெல்லாம் ராஜாக்கள் எல்லாம் கட்டினது தான். ராஜாக்கள் கட்டிக்கிறதுக்கு முன்னாடி நகரங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி ஒரே காடா இருந்தது. அந்த காடுல அங்கங்க குட்டி குட்டியா கோயில்கள்லாம் இப்படி இப்படி இருக்கும். அந்த மாதிரி இங்க நரசிம்ம பெருமான் முதல்ல இருந்திருக்க. அதனால இந்த அனந்தசேன கஷேத்திர மகாத்மியத்துல நரசிம்ம அவதார சரித்திரம் விஸ்தாரமா இருக்கு. நரசிம்ம அவதார விஸ்தாரத்துல அந்த நரசிம்மன் இங்க இருக்கான்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணன் வந்தார். வரைச்ச இங்க வந்துட்டு அனந்த பத்மநாபன் முதல்ல கிருஷ்ணன் வந்தார். அதுக்கப்புறம் அனந்த பத்மநாபனா அவர் சேவை சாதிச்சார். அதனால மூணு பேர் இருக்கா, நரசிம்மன் கண்ணன் அனந்த பத்மநாபன் மூணு பெருமாள். மூணு பேரும் சேர்ந்துதான் எழுந்துள்ளுவான். தனியாக பத்மநாபனுக்கு மாத்திரம்னு ஒண்ணுமே கிடையாது. எது நடந்தாலுமே மூணு பேருக்கும் சேர்த்துதான். கர்த்தால திருவஞ்சனம் திருவாராதனத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மோத்சவம் வரைக்கும் பஞ்சபர்வ உற்சவமோ இல்ல திருவோணம் முதலான உற்சவமோ இல்ல அயனாதி உற்சவமோ இல்ல பிரம்மோற்சவமோ தீர்த்தவாரியோ உட்பட சகலம் மூணு பேருக்கு. துவஜாரோகணம் கூட உண்டு கிருஷ்ணனுக்கு தனியா தனியா அவருக்கு துவஜ படங்கள்லாம் இருக்கு. துவஜாரோகணங்கள்லாம் உண்டு பிரம்மோற்சவத்துக்கு பத்மநாபனுக்கு நடக்கிற மாதிரி அவருக்கும் எல்லாம் உண்டு நடக்கும். ஆஹா அந்த அளவு இங்க பெருமாள் கோவிந்தனார் தான் இங்க இருக்க. அதனால துடைத்த கோவிந்தனாரே உலக உயிர் தேவும் மற்றும் படைத்தையும் பரமமூர்த்தி. இந்த உலகங்கள் இந்த உயிர்கள் இந்த தேவர்கள் இது எல் மற்றும் எல்லாவற்றையும் படைத்தவர் அப்படின்னு ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாரும் இல்லான்னு சொல்ற மாதிரி சாதாரண அச்சேதன வஸ்துக்கள் அப்புறம் உயிர்கள்னா ஜீவிகள் அப்புறம் தேவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய தேவர்கள். உலகு உயிர் தேவம் மற்றும் அப்படின்னா லோகங்களையும் மனுஷாதிகளான பிராணங்களையும் தேவஜாதியையும் மற்றும் உள்ள மகதாதி சகல பதார்த்தங்களையும் சிருஷ்டித்தவனான அப்படிங்கிற துடைத்த கோவிந்தனாரு எல்லாத்தையும் இன்னும் பிரகிருதி மகத அகங்காரம்னு என்னன்னு இருக்கோ எல்லாத்தையும் சிருஷ்டித்தவன். உலகு உயிர் தேவம் மற்றும் படைத்தவன் படைத்த எம் பரமமூர்த்தி படைத்த பரமமூர்த்தின்னு சொல்லாமல் நடுவலியம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்க. எங்க பெருவாள் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சார் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக படைத்த எம் பரமமூர்த்தி அஸ்மதீயனான ஆசிரித பவ்யனான அழகா சொல்றது இல்லையா. அதாவது அடியே கூட அடிக்கடி சொல்ற வழக்கம் உலகு உயிர் தேவம் மற்றும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த எம்பெருமான் தான் இங்க வந்து சயனிச்சின் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்க பெருமாள் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சார் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் ஆழ்வார் சொல்ற வழக்கம். ஆழ்வார் என்ன சொல்றாரு, அவன் இவன் என்று கூவேன்னுங்கிற அவன் இவன் அந்த கதையெல்லாம் சொல்லாதவங்க நம்ம கிட்ட பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்கார் நமக்கு எப்படி இருக்கார் அப்படிங்கறத சொல்லுவோம். நம்ம பெருமாள் இவர் நம் பெருமாள் இவர் நம்ம பெருமாள் தான் சீவை கொண்ட லோகத்துல இருக்கார் திருப்பாக்கடல்ல இருக்கார் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சார். ஆனால் உலகுயர் தெய்வம் மற்றும் படைத்த எம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான் இங்க வந்து ஆதிசேஷனிலே சயனத்துல இருக்கான். மடைத்தலை வாலிபாயும் வயலனி அனந்தபுரம் அதாவது எல்லா லோகத்தையும் சிருஷ்டிச்சான் இல்லையா. சிருஷ்டிச்சது சிருஷ்டிச்சப்புறம் என்னுடையதுதான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அவர் அங்க வந்து சயனத்தில் கோர்த்திருக்கார். அதாவது நம்முடைய கிரகம் அப்படின்னு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், நாம அடிக்கடி போய் ஆற்று போய் படுத்துக்கணும் இல்ல பூட்டி வச்சுட்டு போயிட்டோம்னா வேற ஏதாவது எடுத்துருவான் இல்ல வாடகைக்கு விட்டோன்னு வச்சுக்கோங்க. இவன் போகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவன் வாடகைக்கு விட்டுட்டான், இவன் 10 வருஷமா போகவே இல்லை எங்கேயோ வெளி தேசத்துல இருக்கான் போகவே முடியல. 10 வருஷம் கழிச்சு இவன் வந்து பார்த்தான்னா இந்த வாடகைக்கு விட்டோன்னு இருக்கா அவன் ரெண்டு பேரும் வாடகைக்கு விட்டுருவான். இவன் வாடகை விட்டு இவன் வேற எங்க போயிருப்பான் இல்ல அங்கேயே வெளியில் இருப்பான், இன்னும் ரெண்டு பேருக்கு வாடகை விட்டுடும் அவன் சம்பாதிச்சுட்டு இருப்பான் மொத்தமாக. இவரை பார்த்தா நீங்க யார் அப்படின்னு கேட்கும்படி ஆயிடும். அதனால பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டான்னா இந்த லோகத்தை எல்லாம் தான் சிருஷ்டித்தோங்கிறத காமிக்கிறதுக்காக அவரே இங்க வந்து சயனத்துல இருக்க. பெருமாள் இங்க வந்து சயன திருக்கோலத்தில் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். வேற எந்த தேவர்களுக்குமே இங்க சயனம் இல்லைன்னா கவனிக்கிறேன் இந்த விஷயத்த. எந்த தேவர்களுக்குமே பூலோகத்துல சயனங்கிறது கிடையாது, படுத்த திருக்கோலங்கிறது யாருக்கும் கிடையாது. இவருக்கு மட்டும்தான் பெருமாளுக்கு மட்டும்தான் அந்த சயன திருக்கோலங்கிறது
ஏன்னு கேட்டா அவனுடைய இடத்துல அவன் வந்து சயனத்திரு கோலத்துல இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு அதனுடைய தாற்பயம். மற்ற பேர்லாம் இதுல உரிமையை கொண்டாட முடியாது அப்படின்னு இத சொல்றாரு இல்லையா. அதாவது ஆழ்வார் சொல்லும் போது இந்த பூமி எல்லாம் உண்டும் உமிழ்ந்தும் உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்ட கோலத்தொரு வீட்டு இருந்தும் அப்படின்னு வரும். உண்டும் உமிழ்ந்தும் அவன் சாப்பிடறான். அதாவது பிரளய காலத்துல எல்லாவற்றையும் உண்பவர் யார் அப்படின்னு கேட்டான்னா ஆழ்நிலை கண்ணன். உமிழ்பவர் யாருன்னா அவரே தான். கடந்தும் இடந்தும் வராக அவதாரத்திலே பூமியை எடுத்து வைத்தவர் அவர்தான். வாமன திரிக்கிரம அவதாரத்திலே பூமியை அளந்தவர் அவர்தான். கிடந்தும் அதான் முக்கியம். கிடந்தும் இந்த பூமியில வந்து சயனத்திற்குள் இருக்கிறவரும் அவர் தான். ஏன்னா அவளா சொல்ற தண்டவாற்றால் தலதே உலகு என நின்ற ஆணை எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த லோகம் என்னுடையதுதான் அப்படிங்கிறான். வேற யாரும் இதுல உண்மையை கொண்டாட முடியாது அப்படின்னு அவனே வந்து படுத்து வந்தாரு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஹவுஸ் ஓனரா இருக்கவர் என்ன பண்ணணும் கேட்டான்னா அடிக்கடி வரணும், ஆத்துக்கு வந்துட்டு பாய் போட்டு படுத்துக்கணும். அது அப்பதான் அடங்கி இருப்பான் வாரையவருக்கு இருக்கிறவன், இல்லாட்டா அடங்க மாட்டான். அது மாதிரி ஆழ்வார், அது மாதிரி பெருமாள் வந்து தனதே உலகு என நின்றானே தன்னுடையதே இந்த லோகம்ங்கிறதுக்காக தான் பெருமாள் வந்து இந்த சேன திருக்கோலத்துல இருக்க. அதனால படைத்தயம் கிரகப்பிரவேசம் பண்ணா வச்சுக்கோங்களேன், புதுசா ஆங்கிட்டே கிரகப்பிரவேசம் பண்ணா அதுல ஒரு சாஸ்திரம் இருக்கு, கிரகப்பிரவேசம் பண்ணா அங்க போய் படுத்துக்கிறோம் அப்படின்னு படுத்துனாதான் அது அவனுடைய கிரகம்னு கணக்காகும். கிரகப்பிரவேசம் பண்ணா போறாது, உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டா வச்சுக்கோங்க. உன்னுடைய இது சொந்தம் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளயும் தான் நம்ம போயிட்டு இருக்கோம், எல்லாத்துக்குமே போயிட்டு வெளியில வந்துட்டு இருக்கோம். ஆனால் அங்க போய் படுத்திருந்தாதான் ஓரளவு அவனுக்கு உரிமையை கொண்டாட முடியாத இருக்கும். ஆனா கிரகப்பிரவேசம் பண்ணா நீங்க போய் அங்க போய் படுத்துக்கோங்கன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி கண்டவாட்டு அதான் விஷயம், அதான் ரகசியம். இங்க பெருமாள் இங்க சயன திருக்கோலத்துல இருக்காருன்னா இந்த லோகம் மொத்தம் எனக்கு சொந்தம், எல்லாத்தையும் படைச்சுட்டு நான் முன்ன முதலே சொன்னேன் இல்லையா, கல்வா எம்மையும் ஏழு உலகையும் படைத்து நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்ற வரல தான் சொல்றேன். இந்த மொத்தத்தையும் படைச்சுட்டு நீர் இங்க வந்து படுத்துட்டு இருக்கீரே அப்படிதான், அதனால தான் கல்வாங்க. நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று வெள்ளையரன் நான்முகன் இந்திரன் வானவர் புல்லூர்தி கடல் பணிந்து ஏத்துவரே அப்படிங்கிற மாதிரி அவர்கள்லாம் அதை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். துடைத்த கோவிந்தனாரே உலகுயிர் தேவும் மற்றும் படைத்தயம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான் மடைத்தலை வாழை பாயும் வயலனி அனந்தபுரம். இந்த வயல்கள் அதுல நிறைய ஜலம் இருக்கு அப்படின்னால வாழைனா மீன்கள்லாம் பாஞ்சிட்டு இருக்கான். மடைத்தலைனா அதுல கால்வாய் மாதிரி இருக்கும் இல்லையோ, அந்த கால்வாயில மீன்கள்லாம் துள்ளி துள்ளி விளையாடி முடியா இருக்கக்கூடிய வயல் அந்த வயல்களுடைய அணி அனந்தபுரம். அதிலே கடைத்தலை சீக்க பெற்றால் திருவனந்தபுரத்திலே வெளித்தெருமுற்றத்திலே திரு அழகு திருப்பணி செய்ய பெற்றால் அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. இது உபலக்ஷணம் சம்மார்ஜன உபலேபனாதி கைங்கரியங்களே. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னது, இங்க போய் பெருக்கணும்னா பெருக்கினாதான் இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்ல. சம்மார்ஜனம் அப்படின்னா மெழுகுதல், உபலேபனம்னா கோலமிடுதல், இந்த மாதிரி பெருக்குதல் மெழுகுதல் கோலமிடுதல் எல்லாம். ஆனா ஆழ்வார் பாடின ஒரு வைபவம் பாருங்க, ஆழ்வார் பாடு இருக்காரு இல்லையா, அதனால இந்த ஊர்ல இன்னைக்கும் பெருக்கிறதுக்கு இங்க ரொம்ப விசேஷம். கடைத்தலை சீக்க இப்பவும் பெருமாள் புறப்பாடு அப்படின்னா புறப்பாட்டுக்கு முன்னாடி நாலு ஸ்திரீகள் அவ மொத்தத்தை பிரிக்கிட்டு போவாங்க. இப்போ பெருமாள் புறப்பாடு அண்ணி பிராகாரத்துல மூணு பிரதட்சணம் வருவேன், அந்த மூணு பிரதட்சணமே அவ போவா. முதல்ல அவர்கள் தான் போவா, அந்த நாலு ஸ்திரீகள் முதல்ல போவா. நன்னா ஒரு ஒரு இடத்துல கூட கொஞ்சம் கூட குப்பை சத்தம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, அங்க முன்னாடி யானை போகும், யானை போய் யானை ஏதாவது சுத்த சுத்தம் பண்ணா கூட பெருமாள் வரத்துக்குள்ள அது மொத்தத்தையும் சுத்தம் ஆக்கிடணும் அப்படிங்கிறது அவளுக்கு கணக்கு. எங்கேயாவது சின்ன எண்ணெய் கரை அப்படிலாம் பதிஞ்சிருந்தா கூட கையில ஈர துணியெல்லாம் வச்சுட்டு இருப்பா, இந்த எண்ணெய் கரையெல்லாம் மொத்தத்தையும் துடைச்சு விடணும். எந்த இதுவும் எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. நித்தியமே கோயில் மொத்தமும் பூர்ணமா சுத்தம் பண்றதுக்கு அவ பெருக்கி இதுக்கு அழகா சுத்தம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கா இந்த கோயில்ல. கோயில்ல எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரியாக பெருமாள் புறப்பாட்டுல தீபம் முதலிய சொன்ன நிறைய தீபங்கள் ஏற்றுவா, தூபம் உண்டு, தூபம் உண்டு புறப்பாட்டிலே, தூபம் உண்டு புறப்பாட்டிலே, தூபம் தீபம் தீவட்டி அதுக்கப்புறம் திருவாலவட்டம் இது எல்லாத்தோடையும் ராஜாக்கள் ராஜாவுடைய பரிவாரங்கள் யானை வாத்தியங்கள் அந்த யானையை சேர்ந்த பரிவாரங்கள் இது எல்லாத்தோடையும் தான் பெருமாள் புறப்பாடு உள்ளுக்குள்ள நடக்கும். ஆழ்வார் பாடின வைபவத்துக்காக இன்னும் அந்த இது இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல ராஜாவே வந்து பெருக்குவார் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இங்க பெருக்குதல் அப்படிங்கிறது பெரிய கைங்கரியம். இந்த
சில பேர் நான் வாங்கி நான் பெருக்கிறேன் அப்படின்லாம் வாங்கி கூட பெருக்குவா அப்படின்னு பெருமாள் சன்னதி பெருக்கிறேன் அவை துடைத்த கோவிந்தனாரே உலகுயர் தேவும் மற்றும் படைத்தயம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான் படைத்தலை வாழிபாயும் வயலணி அனந்தபுரம் கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே ஸ்லோகம் பார்க்கலாம் இங்க நித்தியம் கோலம் போடுறது கூட விசேஷமா பண்றான் இந்த ஒரு ஜனங்கள்லாம் ரொம்ப ஆதரவோட பண்றான் நித்தியம் கோலம் போடுற மாமி ஒரு மாமி இருக்கா வயசான மாமி அந்த மாமி போடுற கோலம் எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பான் என்ன கேட்டா பெருசா பிரம்மாண்டம் ஒரு கோலம் போடுவார் அது வருஷம் 365 நாள்ல ஒரு நாள் போட்ட கோலம் மறுநாள் போட மாட்டான் 365 டிசைன் வச்சிருக்கான் மாத்தி மாத்தி போட்டுன்னே இருப்பான் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கூட அலுப்பு தட்டாது கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது அதனால எல்லாரும் அதை வேடிக்கை பார்ப்பா இது எப்படி இது போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊச்சே ஸ்ரீ கேசவத்வாத் புதகக எல்லாம் ஆழ்வார் பாடுகின்றோட வைவம் தான் மொத்தமே ஊச்சே ஸ்ரீ கேசவத்வாத் புதகக அதீச கேதுத்வ யோகாத் ஆசன்னத்வாத் பதித்வாத் அமர பரிஷதாம் ஆதிபூதத்வ பூம்னா வியாபாரை சிருஷ்டி முக்கே ரபித புஜக சாயித்வ முக்கே சரித்ரைஹி அத்வ கிளேசாபகர்த்தா பவதி ச பகவான் இத்யனன்யசதாரிஹி எம்பெருமாண்ட வைபவத்தை இந்த பத்து பாசரத்திலே சொல்லும் போது ஆசன்னத்வாத் ஆசனத்துவத்தான பக்கத்துல இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு அதாவது வாசமே கமழும் சோலை வயலனை அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆக இப்படிப்பட்ட திருவனந்தபுரத்துல அதாவது சீவைகுண்டத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த திருவனந்தபுரத்துல நேசத்தோடு இருக்கிறது எதுக்காக கேட்டானா நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே பெருமாள் இருக்கான் அதான் ஆசன்ல குழந்தைகளோடு கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக சகல வைபவங்கள்லாம் விட்டுட்டு கூட பெருமாள் இங்க வந்து இருக்கிறது இருக்காது கேட்டா நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு சேவை சாதிக்கணும் நம்ம கைங்கரித்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அதனால ஆசன்னத்வா நமக்காக நம்ம பக்கத்திலே வந்து எம்பெருமான் இருக்கிறபடியினாலே அடுத்தது பதித்வாத்து சுவாமியா இருக்கிறபடியினாலே இத அன்னலார் கமலபாதம் அணுகுவார் அமரராவார் அப்படின்னு சொல்லிருக்காரு அன்னலார்னா சுவாமியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் திருவனந்தபுரத்துல பெருமாள் வந்து அங்க இருந்த தேவர்களுக்கெல்லாம் சுவாமியா இருக்கார் அப்புறம் நித்திய சூரிகளுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கார் அப்படின்லாம் நிறைய பார்த்தோம் இல்லையோ நிறைய கதையெல்லாம் சொல்லிருக்காரு இல்லையோ இவர்களுக்கு அவர்களுக்கு ஆழ்வாருங்க அழகா சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் திண்ணம்னா அறிய சொன்னோம் சிறிபொழில் அனந்தபுரத்து அன்னலார் அப்படின்னா நமக்கு சுவாமியா இருக்கார் அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் சுவாமியா இருக்க மாதிரி நமக்கு மொத்தமாக சுவாமித்வங்கிறது எம்பெருமானுக்கு நிருபாதிகமாக எப்பவுமே இருக்கு அதனால நம்முடைய சுவாமியாக அவர் இங்க இருக்கார் நம்மர்கள் நம்மை சேஷமாக்கி கொண்டு சேஷர்களாக நம்மை ஆக்கி கொண்டு எம்பெருமான் இங்க ஆதிசேஷன்ல சயனிச்சின்ற அவருக்கு வந்து சேஷத்துல சேஷத்துல இருக்கக்கூடிய பெருமான் நம்மை சேஷர்களாக ஆக்குவதற்காக இங்கே சேஷி ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு சேஷேன்னு ஒண்ணு இருக்கு சேஷேனா ஆதிசேஷன் இனத்தில் சயனிச்சின்றிருக்க சேஷேனா இன்னொரு அர்த்தம் சேஷேனா சயனித்துக் கொண்டிருக்கிறீர் அப்படின்னு அர்த்தம் சேஷேனா சயனிச்சின்றிருக்கான்னு அர்த்தம் அப்ப சேஷேனா நீர் சயனித்துக் கொண்டிருக்கிறீர் இன்னொரு சேஷேனா சேஷனாக இருக்கக்கூடிய எனக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக நீர் சேஷனா இருக்கீர் அப்படின்னு இன்னொரு சேஷேனா மீதி காலம் சேஷனா மீதி அப்படின்னு அர்த்தம் இருக்கு இல்லையோ அப்போ மீதி காலத்திலையும் நான் வந்து உண்மை சேர்ந்தவராக இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக சேஷே போகின் எத்த செய்யா விசேஷே சேஷே பாத்தும் சேஷவர்கான் அசேஷான் சேஷம் மாந்தம் தோஷ வேஷாவசேஷம் சேஷே குறியா சேஷதைக்கானுபாவம் இந்த ஆதிசேஷன்ல இங்க சையா விசேஷே படுக்கை விசேஷம் இது அவசேஷம் ஆனா விசேஷம் அப்படின்னு அர்த்தம் படுக்கை விசேஷமான இதுல நீர் சயனிச்சின் இருக்கீர் ஏன்னா சேஷ வர்க்கங்கள் யார் தாச வர்க்கங்களோ அசேஷான் இதுல பாக்கி இல்லாமல் எல்லாரையும் நீர் வந்து இது பண்ணணும் சேஷம் மாம்சம் நான் சேஷனாக இருக்கேன் தோஷ வேஷாவசேஷம் எங்கிட்ட இருக்கிறது ரெண்டு ஒன்னு தோஷம் ரெண்டு வேஷம் இது ரெண்டு தான் எங்க தெரியும் தோஷம் வேஷம் இது ரெண்டு மாத்திரமே எங்கிட்ட சேஷமா இருக்கு நல்லது எதுவும் எல்லாம் போயிடுத்து அப்படி இருக்கக்கூடிய என்னை சேஷேன மீதி காலத்தில சேஷத்தை காணுபாவம் நான் உம்முடைய சேஷத்துவத்தை அனுபவிக்கும்படி பண்ண வேணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அதனால ஆசன்னத்வாது பதித்வாது அமர பரிஷதாம் ஆதி பூதத்துவ பூம்னா அமரர்களுக்கெல்லாம் ஆதியாக காரணமாக ஆதினா காரணம் அர்த்தம் அமரர்களுக்கெல்லாம் காரணமாக அமரராய் தெரிகின்றார்களுக்கு ஆதி ஹேர் அனந்தபுரத்து அப்படின்னு இருக்க அப்புறம் வியாபாரி சிருஷ்டி முக்கிய இரவி சிருஷ்டி முதலான வியாபாரங்கள் அது உலக உயிர் தெய்வம் மற்றும் படைத்த எம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி உண்டான்கிறபடினால
ஜகத்தை சிருஷ்டித்து ரட்சித்து அந்தரியாமன் ஆயிருந்த முதலான வியாபாரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவன், லீலைகள் எல்லாம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான், அவன் இங்கே இருக்கார். அந்த மாதிரியான கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவித்து அப்படிப்பட்ட அந்த வைபவங்கள் தெரியும்படியாக அந்த திருமேனியோடு கூட இங்கே சயனத்துல நித்திய சூரியனோடு கூட தேவர்களோடு கூட சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களோடு கூட இங்கே பெருமான் எழுந்தருளியிருக்கா. அதனாலே அந்த பெருமான் அத்வக்லேசாபகர்த்தா, வடித்துறை பெருமானாக அவன் ஆவான் என்பதை சுவாமி நம்மாழ்வார் இங்கே அருளை செய்கிறார். இந்த வாகிற்கு ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.